கடைசி கிளாஸ்ல நாங்க படிச்சு கொண்டிருந்தோம் வங்கி நிர்வாகத்தின் அடிப்படைகள் என்னன்றது பத்தி. அதில் முக்கியமா இந்த வர்த்தக வங்கிகளின் தொழிற்பாடுகள் எவ்வாறு அமைய காணப்படுகின்றன, அவர்களுடைய அந்த நிதியியல் இடையீட்டம் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது என்றது நான் போன கடைசி கிளாஸ்ல படிச்சு கொண்டிருந்தோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், ஒரு வணிக வங்கியை பொறுத்தவரையில் அவர்களுடைய பிரதானமான தொழிற்பாடு வந்து சேமிப்பு அதிகமாக காணப்படும் கூறுகளிடமிருந்து வைப்புகளை பெற்றுக்கொண்டு அவற்றை நிதி பற்றாக்குறை காணப்படும் அலகுகளுக்கு கடனாக கொடுப்பதன் மூலம் அந்த நிதியியல் இடையீட்டம் என்ற செயற்பாட்டை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். அந்த வகையில் வைப்புகளை பொதுவாக குறுங்கால அடிப்படையில் வங்கிகளால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஒரு வருடத்தில் அல்லது 6 மாதத்தில் திருப்பி செலுத்தக்கூடியவாறு அல்லது உடனடியாக திருப்பி செலுத்தக்கூடியவாறு வைப்புகள் குறுங்கால முதிர்ச்சி தன்மை கொண்ட உள்ளீடுகள் அல்லது இப்போ நிதி மூலங்களாக பெறப்பட்டு நீண்ட கால முதிர்ச்சி தன்மை கொண்ட கடன்களாக வழங்கப்படுகின்றது. உதாரணத்துக்கு ஒரு தனியார் கடன் பர்சனல் லோனாக இருந்தால் 5 வருடம் 7 வருடம், ஒரு வீட்டு கடனாக இருந்தால் அது 10 அல்லது 15 வருடங்கள் வரைக்கும் நீண்ட கால முதிர்ச்சி தன்மை கொண்ட ஒரு நிதி ஈட்டமாக அவை மேற்கொள்ளப்படுகின்றது. ஆகவே அதன் அடிப்படையில் இந்த வணிக வங்கிகளை பொறுத்தவரையில் அந்த வங்கி தொழில் வியாபாரத்தின் தன்மையின் அடிப்படையில் அவர்களுக்கு இயற்கையாகவே 2 வகையான இடர்பாடுகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு காணப்படுகின்றது. அந்த 2 இடர்பாடுகளும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாங்கள் கழிச்சிருக்கிறோம். முதிர்ச்சி தன்மையின்மை இடர் நேர்வு அல்லது முதிர்ச்சி தன்மையின்மை பொருத்தப்பாடு. அடுத்தது வந்து இடர் நேர்வு பரிமாற்றம், ரிஸ்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த ரெண்டுமே வங்கி தொழில்களின் தன்மையை பொறுத்து அது அதனுடன் இணைக்கப்பட்ட ஒரு 2 வகையான இடர் நேர்வுகளாக காணப்படுகின்றது. அதற்கு மேலதிகமாக நான் இறுதியாக நடந்த கிளாஸ்ல படித்தது தான் ஒரு வங்கிக்கான நிதி மூலங்கள் என்ன, நிதி ஈட்டங்கள் என்னன்றது படித்தோம். அப்போ நிதி மூலங்கள் எனும் போது வங்கிக்கு எவ்வாறு நிதி கிடைக்கப்பெறுகின்றது, வைப்புகளின் மூலம், பெறப்பட்ட கடன்களின் மூலம் நிதி கிடைக்கப்படுகின்றது, உரிமையாண்மை மூலம், அதாவது மூலதனத்தின் மூலம். அதே நேரம் நிதி ஈட்டங்கள் என்று சொல்லும் போது அந்த நிதி பெறப்பட்ட நிதி எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்போ அது கடனாக கொடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது இப்போ முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் அல்லது வங்கியுடைய சொத்து கொள்வனவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அந்த அடிப்படையில் இந்த நிதி மூலங்களையும் நிதி ஈட்டங்களையும் குறித்துரைக்கப்படக்கூடிய ஒரு ஒரு கணக்கு தான் 5 தொகை. ஐந்தொகை என்பது வங்கியில் காணப்படும் நிதி உரிமை கோரல்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கணக்கு. அதில் பொறுப்புகள் மற்றும் உரிமை மூலதனங்கள் அந்த வங்கிக்கான நிதி மூலங்களாகும். மூலதனம் அந்த வங்கிக்கு கிடைக்கப்பட்ட நிதி, பொறுப்புகள் என்ற நேரம் முக்கியமாக வைப்புகள் மூலம் பெறப்பட்ட நிதி மூலமாக காணப்படுகின்றது. அதே நேரம் ஏதாவது கடன் பெற்றிருந்தால் அந்த கடன் நிதியும் வங்கிக்கான நிதி மூலமாக காணப்படும். ஆகவே இவைகள் 5 வகையில் பொறுப்புகள் மற்றும் உரிமையாண்மை என்ற பகுதியில் பதியப்பட்டிருக்கும். அதே நேரம் நிதி ஈட்டங்கள் அல்லது நிதிகளின் பயன்பாடுகள் பொதுவாக சொத்துக்களாகத்தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கும். பெறப்பட்ட நிதிகள் பல்வேறு விதமான சொத்துக்களில் முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கும் அல்லது நிதி ஈட்டங்கள் செய்யப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் வங்கியை பொறுத்தவரையில் பெறப்பட்ட நிதிகளின் பெருமளவான பகுதி, இப்போ தொகை கடன் மூலம் நிதியீட்டம் செய்யப்பட்டிருக்கும், கடன் வழங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதற்கு மேல் அதிகமாக வங்கிகள் சில முதலீடுகளை மேற்கொண்டிருக்கும். உதாரணமாக இப்போ அரச பிணைகள், அரச
முறிகள் அல்லது பிணை பத்திரங்களில் முதலீடுகள் மேற்கொண்டிருக்கலாம், அல்லது நிதிச்சந்தை அல்லது பங்குச்சந்தையில் முதலீடுகள் மேற்கொண்டிருக்கலாம். ஸோ இது போன்ற முதலீடுகளும் வங்கியுடைய சொத்துக்களில் காணப்படும். அவற்றுக்கு கிடைக்கப்பெற்ற நிதி மூலங்களை கொண்டு இந்த முதலீடுகளையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். மூன்றாவது சொத்துக்கள் தான் நிலையான சொத்துக்கள், ரைட். இப்போ வங்கி தனக்கு கிடைத்த நிதி மூலங்களை கொண்டு அவர்கள் நிலையான சொத்துக்களை கொள்வனவு செய்திருப்பார்கள், அல்லது அசையும் சொத்துக்களை கொள்வனவு செய்திருப்பார்கள். இவையும் கூட இந்த சொத்துக்களை வங்கியின் சொத்துக்களாக கருதி ஐந்தொகையில் சொத்துக்களின் கீழ் பதியப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் நிதி மூலங்கள் என்று சொல்லும் போது, அதாவது நிதியை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகள், ஒரு வங்கி எவ்வாறு நிதிகளை பெற்றுக்கொள்ள முடியும். முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னது வைப்புக்கள். வைப்புகளிலும் உங்களுக்கு தெரியும், கேள்வி வைப்பு, சேமிப்பு வைப்பு, நிலையான வைப்பு. இந்த மூன்று வகையான வைப்புகளின் மூலம்தான் அதிகளப்பான நிதிகள் பெறப்படுகின்றது. அடுத்தது பிற நிறுவனங்களிடமிருந்து வாங்கிய கடன்கள். வங்கி தனது வைப்புகளின் மூலம் பெறப்பட்ட நிதி போதாமல் காணப்படும் போது ஏனைய வங்கிகளிடமிருந்தோ அல்லது ஏனைய கடன் கொடுநர்களிடமிருந்து கடன்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது கடன் பத்திரம் மூலம் திரட்டிய மூலதனம். அவர் கடன் பத்திரம் என்பது டிபென்ச்சர்ஸ். வங்கி தனக்குரிய உரிமை மூலதனம் போதாமல் இருக்கும் போது கடன் பத்திரங்கள் வழங்குவதன் மூலம் நிதிகளை திரட்டிக் கொள்ள முடியும், ரைட். அடுத்தது ஏனைய கடன்கள், சில நடைமுறை பொறுப்புகளை உதாரணமாக சொல்லலாம், ரைட். குறுங்கால கடன்கள் அல்லது இந்த ஏனைய நடைமுறை பொறுப்புகள் வந்து அதுவும் ஒரு வகையான நிதி மூலதனம். கடைசியாக வங்கியுடைய உரிமை மூலதனம். இவைத்தான் ஒரு வங்கியினுடைய நிதி மூலங்களாக காணப்படுகின்றது. சேமிப்புகள், பிற நிறுவனங்களிடமிருந்து வாங்கிய கடன்கள், கடன் மூலதனம், உரிமை மூலதனம், இவை இந்த வங்கியுடைய நிதி மூலங்களாக காணப்படும். அடுத்தது நிதி பயன்பாடுகள் வந்து பணச்சொத்துக்களாக காணப்பட முடியும். பணச்சொத்துக்கள் எனும் போது வங்கி தன்னுடைய அன்றாட நடவடிக்கைக்கு தேவையான அளவு, போதுமான அளவு ஒரு தொகை பணத்தை பணமாக வைத்திருக்க வேண்டும். அவர் இந்த பணச்சொத்துக்கள் தான் அந்த வங்கியினுடைய அதிகூடிய திரவத்தன்மையுடைய சொத்துக்களாக காணப்படும். இந்த பண சொத்துக்கள் என்பது பொதுவாக காசு மீதி என்றதை சொல்ல முடியும். ஆனால் வங்கியில் பொறுத்தவரை நாங்கள் காசு மீதி அல்லது கையில் உள்ள காசு என்று சொல்வது குறைவோ, அது ஒரு வியாபார நிறுவனத்திற்கு அவ்வாறு கூற முடியும். வங்கி ஒன்றை பொறுத்தவரையில் அது வந்து பண சொத்துக்களாக கருதப்படுகின்றது. அடுத்தது மத்திய வங்கியுடனான இருப்பு. இந்த மத்திய வங்கியுடனான இருப்பு என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு வங்கி வைப்புகளை பொதுமக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் போது அந்த பெற்றுக்கொள்ளப்பட்ட வைப்புகளில் ஒரு குறிப்பிட்ட வீதத்தை மத்திய வங்கியில் இருப்பாக மேற்கொள்ள வேண்டும், ரைட். அது ஒரு கட்டாயமான வைப்பு. பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு வைப்புக்கும் ஒரு குறித்த ஒரு பகுதி, ஒரு வீதத்தை மத்திய வங்கியிடம் வைப்பாக மேற்கொள்ள வேண்டும், ரைட். இந்த வீதம் காலத்துக்கு காலம் மத்திய வங்கியால் நிர்ணயிக்கப்படும், ரைட். இதற்கு வந்து அந்த ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ என்று சொல்லக்கூடியது இதுதான். அப்ப இந்த வீதம் மத்திய வங்கியில் எவ்வளவு இருப்பாக வைக்க வேண்டும் என்ற வீதம் மத்திய வங்கி காலத்துக்கு காலம் அறிவிக்கும்.
அது பொதுவாக பண நிரம்பல் அந்த நாட்டின் பண நிரம்பலை முகாமைத்துவம் செய்வதற்காகத்தான் இந்த மத்திய வங்கி உண்டான இருப்பு பயன்படுத்தப்படுகின்றது. அதே நேரம் இது ஒரு சட்ட ரீதியான இருப்பாகவும் காணப்படுகின்றது. எந்த ஒரு வங்கிக்கும் மத்திய வங்கியில வைப்பு செய்ய முடியாது என்று சொல்ல முடியாது. இது ஒரு சட்ட ரீதியான ஒரு தேவைப்பாடு. அனைத்து வங்கிகளும் அந்த வைப்புகளின் குறிப்பிட்ட வீதத்தை மத்திய வங்கியில் இருப்பாக வைக்க வேண்டும். ஆகவே அதுவும் அந்த வங்கிக்கு ஒரு சொத்து. ரைட். வங்கி திரவத்தன்மை பற்றாக்குறை எதிர்நோக்கும் போது அல்லது முறிவடையும் சந்தர்ப்பத்தில் இந்த மத்திய வங்கியிடம் காணப்படும் இருப்புகளை மீள பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்தது வங்கிகளுக்கு இடையிலான வைப்பு, இன்டர் பேங்க் பிளேஸ்மெண்ட். இன்டர் பேங்க் பிளேஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடியது, இது ஒரு வணிக வங்கி தன்னிடம் மேலதிகமாக காணப்படும் பணத்தை இன்னொரு வங்கியிடம் வைப்பாக வைத்திருக்கும். பொதுவாக மிக குறுங்கால அடிப்படையில் தான் இந்த வைப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. குறைந்தது ஒரு நாள் அடிப்படையில் அல்லது கூடியது 7 நாள் அல்லது 1 மாத அடிப்படையில் இந்த வங்கிகளுக்கு இடையிலான வைப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. இதுக்கு வந்து அந்த ஓவர்நைட் பிளேஸ்மெண்ட் என்று சொல்வார்கள். இன்று வங்கி தொழிலை முடிவுக்கு கொண்டு வரும் போது மேலதிகமான பணத்தை இன்னொரு பணம் தேவைப்படும் ஒரு வங்கியிடம் வைப்பாக மேற்கொள்ள முடியும். மீண்டும் மறுநாள் அந்த வைப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். அது ஓவர்நைட் பிளேஸ்மெண்ட் என்று சொல்றது. அல்லது இன்டர் பேங்க் பிளேஸ்மெண்ட் லாங் டேர்ம், நீண்ட கால வங்கிகளுக்கு இடையிலான வைப்பு எனும் போது அது 7 நாட்கள் தொடக்கம் 30 நாட்கள் வரையான காலப்பகுதியை பொதுவாக கொண்டிருக்கும். ஆகவே வங்கிகளுக்கு இடையிலான வைப்புகளின் ஆக குறைந்த காலம் 1 நாள் அல்லது 1 இரவு, ஆகக்கூடிய காலம் பொதுவாக 30 நாட்களாக காணப்படும். அடுத்தது வங்கி முதலீடுகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வங்கிகள் அரச பிணையங்களில் அல்லது தனியார் பிணையங்கள், டிபெஞ்சர்ஸ் அல்லது ட்ரெஷரி பில் பாண்ட்ஸ் அல்லது பங்குச்சந்தை, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது போன்ற முதலீடுகளை மேற்கொண்டிருக்கும். அதுவும் வங்கி தனக்கு கிடைக்கப்பெற்ற நிதியை பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலமாக காணப்படுகின்றது. அடுத்தது கடன்கள் மற்றும் முற்பணங்கள். இந்த கடன்கள் மற்றும் முற்பணங்கள் வழங்குவதற்குத்தான் வங்கிக்கு கிடைக்கப்பெற்ற அதிகமான நிதிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். எந்த வகையான கடன்கள், அவற்றுக்கு இடையிலான வித்தியாசங்கள் என்னன்றதை நாங்கள் பின்னால் படிப்போம். அடுத்தது நிலையான சொத்து கொள்வனவுக்காகவும் இந்த கிடைக்கப்பட்ட நிதி மூலங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்தது ஏனைய பிற சொத்துக்கள், பொதுவாக கரண்ட் அசட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொத்துக்கள் இதில் அடக்கப்படும். ஆகிய ஒரு வங்கியுடைய 5 தொகையை எடுத்துக்கொண்டால் இதுதான் அதனுடைய கட்டமைப்பாக காணப்படும். சொத்துக்களில் இவைகள் காணப்படும். பொறுப்புகளில் ஏற்கனவே படித்த மாதிரி கடன்களும் வைப்புகளும் காணப்படும். மூலதனமாக உரிமை மூலதனமும் கடன் மூலதனமும் காணப்படும். இவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்ட நிதிகள் வங்கி தொழில் நடவடிக்கையில் 2 வகையில் பயன்படுத்தப்படும். ஒன்று நிதி அடிப்படையிலான நடவடிக்கை. அவர் நிதி அடிப்படையிலான நடவடிக்கை எனும் போது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வங்கி தனக்கு கிடைக்கப்பெற்ற நிதி மூலங்களை எவ்வாறு பயன்படுத்துகின்றன என்பது தான் நிதி அடிப்படையிலான நடவடிக்கை. அவர் நிதி அடிப்படையிலான பொறுப்புகள் எனும் போது பண உட்பாய்ச்சல்களை குறிக்கும். பணம் எவ்வாறு அந்த வங்கிக்கு கிடைக்கப்பெற்றது. அதே மாதிரி நிதி அடிப்படையிலான சொத்துக்கள் எனும் போது பண வெளிப்பாய்ச்சல்களை குறிக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒன்று திருத்திக்கோங்க. இது வெளிப்பாய்ச்சல்கள், பண வெளிப்பாய்ச்சல், கேஷ் இன்ஃப்ளோ, கேஷ் அவுட்ஃப்ளோ. ரைட். அது வந்து ஃபண்டட் பிஸ்னஸ் என்று சொல்லப்படுகின்றது, நிதி அடிப்படையிலான நடவடிக்கை. வங்கியில பொறுத்தவரையில இந்த நிதி அடிப்படையிலான நடவடிக்கைக்கு மேல் அதிகமாக சில
கட்டண அடிப்படையிலான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும். இது ஃபீ பேஸ்ட் ஆபரேஷன்ஸ். அப்போ ஏற்கனவே இருக்கும் நிதி அடிப்படை என்பது ஃபண்ட் பேஸ்ட் ஆபரேஷன்ஸ். அப்போ அந்த கொடுக்கல் வாங்கலின் போது பண உட்பாய்ச்சல் அல்லது வெளிப்பாய்ச்சல் காணப்படும். அதனால் ஃபீ பேஸ்ட் ஆபரேஷன்ஸ் கட்டண அடிப்படையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது நிதி உட்பாய்ச்சல் அல்லது நிதி வெளிப்பாய்ச்சல் காணப்பட மாட்டாது. ரைட். ஆனாலும் அந்த நிதியுடன் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களுக்கு மேலதிகமாக சில கொடுக்கல் வாங்கல்கள் கட்டண அடிப்படையில் வழங்கப்படும். பொதுவாக சேவைகள் கட்டண அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். இங்கு இந்த கட்டண அடிப்படையிலான நடவடிக்கைகளில் முக்கியமான வித்தியாசம் என்னன்னு கேட்டால், பண உட்பாய்ச்சலோ அல்லது பண வெளிப்பாய்ச்சலோ காணப்பட மாட்டாது. இது ஒரு ஒரு சேவை ரீதியான ஒரு நடவடிக்கையாக காணப்படும். அந்த சேவைக்காக வங்கி ஒரு கட்டணத்தை அறவிடும். உதாரணத்துக்கு ஏதாவது சொல்ல முடியுமா, கட்டண அடிப்படையில் வழங்கப்படும் வங்கி கொடுக்கல் வாங்கல்களுக்கு உதாரணம், கட்டண அடிப்படையில் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள்? வங்கி கட்டளை, காசோலை புத்தக கட்டணம் போன்ற வந்து கட்டண அடிப்படையிலான நடவடிக்கைகள். ஓ, காசோலை வழங்குறது, காசோலை புத்தகம் வழங்குறது ஒரு கட்டண அடிப்படையிலான நடவடிக்கை. வேறு கடன் அட்டை வழங்குதல், அதற்கும் ஒரு கட்டண அடிப்படையிலான நடவடிக்கை. அடுத்தது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தின் போது வழங்கக்கூடிய நாணய கடிதம், வங்கி பேங்க் கரண்டிஸ், ரைட். இது போன்ற இந்த சேவைகள் கட்டண அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். எல்சிஸ் ஒரு ஒரு நாணய கடிதம் வழங்கும் போது அங்கே நிதி கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளப்பட மாட்டாது. ஆகவே அது போன்ற கட்டண அடிப்படையிலான நடவடிக்கைகளும் வங்கிகளால் மேற்கொள்ளப்படுகின்றன. ரைட். இப்ப நிதி அடிப்படையிலான நடவடிக்கைகள்ன்ற நேரம் அது நிதி அடிப்படையிலான பொறுப்புகளாக இருக்கலாம் அல்லது நிதி அடிப்படையிலான சொத்துக்களாக காணப்படலாம். இப்ப நிதி அடிப்படையிலான பொறுப்புகளை பொறுத்தவரையில் அது ஒன்று கேள்வி வைப்பாக காணப்படும். இது உங்களுக்கு வந்து ஒரு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சபடி இருந்தால் நாங்கள் படிச்சிருக்கிறோம், ஆனாலும் இது ஒரு ரிவிஷன் மாதிரி. ரைட். அப்போ கேள்வி வைப்பை பொறுத்தவரையில் அதற்கு வட்டி வழங்கப்படுவதில்லை. ரைட். வேற என்ன கேள்வி வைப்பு தொடர்பான முக்கியமான எது சொல்லலாம்? கேள்வி வைப்புகளுக்கு வட்டி வழங்கப்படுவதில்லை. அதற்கு மேலதிகமாக கேள்வி வைப்புகளுக்கு காசோலை வழங்கப்படும், வங்கி மேலதிக பற்று வசதி வழங்கப்படும். இந்த வங்கி மேலதிக பற்று வசதிகள் காசோலைகள் வழங்கும் போது அதற்கான சில கட்டணங்களை நாங்கள் செலுத்த வேண்டி இருக்கோம். ரைட். அடுத்தது ரெண்டாவது வகையான வைப்பு தான் சேமிப்பு வைப்பு. இதற்கு குறைந்த அளவு வட்டி வழங்கப்படும். ஒப்பீட்டளவில் நீங்கள் இப்போ நிலையான வைப்போடு ஒப்பிடும்போது குறைந்த அளவான வட்டி வழங்கப்படும். கேள்வி வைப்பை பொறுத்தவரையில் வட்டி இல்லை, சேமிப்பு வைப்புக்கு குறைந்த அளவான வட்டி. ஆகவே ஒரு வங்கி தனது நிதி மூலங்களை, தனக்கு தேவையான நிதிகளை இந்த கேள்வி வைப்பு மூலம் அல்லது சேமிப்பு வைப்பு மூலம் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் அந்த வங்கிக்கான நிதி செலவு குறைவாக காணப்படும். ஏன்?
வங்கிக்கு வட்டி கொண்டு கேள்வி வைப்பா இருந்தால் வட்டி கொடுக்க தேவையில்ல, சேமிப்பு வைப்பா இருந்தால் குறைந்த அளவு வட்டி தான் வழங்கப்படும். ஆகவே எவ்வளவு சேமிப்பு அல்லது கேள்வி வைப்புகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு வங்கிக்கான நிதி செலவு குறைந்ததாக காணப்படும். இதற்கு நாங்கள் காசா ரேஷியோ என்று அழைக்கப்படும். காசா கரண்ட் அக்கௌண்ட் வர்சஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் என்பது கேள்வி வைப்பு, சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்பது சேமிப்பு வைப்பு. அப்ப இந்த காசா ரேஷியோ அதிகமாக காணப்படுமாக இருந்தால் அந்த வங்கிக்கான நிதி செலவு குறைவாக காணப்படும். உங்களுக்கு இந்த பாடத்துல ஒரு வங்கியினுடைய நிதி கூற்று அல்லது நிதி நிலைமைகளை பகுப்பாய்வு செய்தல் தொடர்பான ஒரு ஒரு பாடம் இருக்கின்றது. அதில் நாங்கள் ஒரு வங்கியில் ஒரு வங்கியுடைய ஐந்தொகை மற்றும் பிஎன்எல் லாப நட்ட கணக்கு அந்த ஐந்தொகையின் நிதி ஈட்டங்கள் நிதி மூலங்களை கொண்டு நாங்கள் பலவிதமான ரேஷியோஸ் அவற்றை கணிப்பீடு செய்து அந்த வங்கியினுடைய நிதி நிலைமை பற்றி ஒரு ஆய்வு பகுப்பாய்வு செய்வோம். அப்போ அதில் இந்த காசா ரேஷியோவும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பகுப்பாய்வு விகிதமாக காணப்படும். அப்போ காசா ரேஷியோ அதாவது வங்கியினுடைய கேள்வி மற்றும் சேமிப்பு வைப்புகள் மூலமாக அதிக அளவான பணங்கள் நிதி பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் அந்த வங்கிக்கு வங்கியினுடைய நிதி செலவு குறைவாக காணப்படும். ஆகவே காசா ரேஷியோ அதிகமாக இருக்க இருக்க அந்த வங்கிக்கு அது ஒரு ஒரு அட்வான்டேஜ் ஒரு ஒரு பலமாக காணப்படும். அடுத்தது நிலையான வைப்பு. நிலையான வைப்பை பொறுத்தவரையில் அதுக்கு அதிக அளவான வட்டி வழங்கப்படும். அதனுடைய முதிர்ச்சி காலம் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட முதிர்ச்சி காலத்தை கொண்டு காணப்படும். அதே நேரம் சேமிப்பு கேள்வி வைப்பாக இருந்தால் முதிர்ச்சி காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்காது. வாடிக்கையாளர் அல்லது வைப்பாளர் எந்த நேரமும் பணத்தை கேள்வி வைப்பில் இருந்தும் சேமிப்பு வைப்பில் இருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே கேள்வி வைப்பு பொறுத்த கேள்வி சேமிப்பு வைப்புகளை பொறுத்தவரையில் நிதி செலவு குறைவாக இருந்தாலும் திரவத்தன்மை இடர் நேர்வு அதிகமாக காணப்படும். ஏன் இப்போ இன்னைக்கு சல்லியை வைப்போம் டிபாசிட் பண்ணுவாங்க நாளைக்கு வந்து எடுத்துருவாங்க. அப்போ வங்கிக்கு அதிகமாக கேள்வி சேமிப்பு வைக்கும் வருகின்ற போது நிதி செலவு குறைந்த அளவாக காணப்பட்டாலும் அது திரவத்தன்மை இடர் நேர்வை சற்று அதிகமாக காணப்படும். அதே நேரம் நிலையான வைப்பாக இருந்தால் அது பொதுவாக நீண்ட கால அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றது. அதே நேரம் ஒரு நிலையான முதிர்ச்சி காலம் காணப்படுகின்றது. ஆகவே நிதி செலவு அதிகம் ஆனாலும் திரவத்தன்மை இடர் நேர்வு குறைவு. ஏன் இப்போ இன்னைக்கு இப்போ ஒரு நிலையான வைப்பை செய்திட்டு நாளைக்கு வந்து சொல்லி கேட்க முடியாது. அப்போ அந்த முதிர்ச்சி காலம் வருவரையும் பொறுத்திருக்க வேண்டும் வாடிக்கையாளர். ஆகவே அங்கே வந்து அந்த திரவத்தன்மை இடர் நேர்வு குறைவு ஆனால் வட்டி செலவு அதிகம். கேள்வி சேமிப்பு வைப்புகளை பொறுத்தவரையில் வட்டி செலவு குறைவு ஆனால் திரவத்தன்மை இடர் நேர்வு அதிகம். அடுத்தது பிற நிறுவனங்களிடமிருந்து வாங்கிய கடன் நிதி கடன்கள். வங்கிகள் பொதுவாக ஏனைய வங்கிகளிடமிருந்தோ அல்லது ஏனைய நிறுவனங்களிடமிருந்தோ கடன்களை பெற்றுக்கொள்ளும். அந்த கடன்கள் உள்நாட்டில் பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன்களாக இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளில் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன்களாக இருக்கலாம். அதுவும் நிதி அடிப்படையிலான பொறுப்புகள். அந்த பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன்கள் முதிர்வடையும் போது அதை மீள செலுத்த வேண்டும். அதே நேரம் காலத்துக்கு காலம் வட்டி செலுத்தவும் வேண்டும். அப்போ அதே வங்கிக்கு ஒரு நிதி அடிப்படையிலான பொறுப்பு. ஏன் பணம் இந்த கொடுக்கல் வாங்கல்களுடன் நேரடியாக தொடர்புபட்டிருக்கின்றது. அடுத்தது கடன் பத்திரம் மூலம் திரட்டப்பட்ட நிதி. கடன் பிற நிறுவனங்களிடமிருந்து வாங்கக்கூடிய கடன்களுக்கும் கடன் பத்திரம் மூலம் பெறப்படக்கூடிய நிதிக்கும் ஒரு வேறுபாடு காணப்படுகின்றது. என்னன்னு தெரியுமா? அதாவது கடன் பத்திரம் மூலம் பெறப்பட்ட நிதி கடன் மூலதனமாக கருதப்படும். அது ஒரு மூலதனம், கடன் மூலதனம். ஆனால்
ஏனைய நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட கடன்கள் அது மூலதனம் அல்ல, அது ஒரு கடன். ரைட், அதன் ரெண்டுக்கும் வித்தியாசம். ஆகவே கடன் பத்திரம் மூலம் பெறப்பட்ட நிதி அது மூலதனத்தின் சில அம்சங்களை கொண்டிருக்கும். ரைட், அது கிட்டத்தட்ட ஒரு மூலதனம் மாதிரி தொழிற்படும். அதற்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதம் காணப்படும், ஒரு முதிர்ச்சி காலம் காணப்படும், ஒரு மூலதன சாதாரண பங்கு மூலதனம் போல ஒரு 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 பத்திரம் வழங்கப்படும், கடன் பத்திரம் வழங்கப்படும். அதை எங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு மீள் விற்பனை செய்ய முடியும், இரண்டாம் தர சந்தையில் மீள் விற்பனை செய்ய முடியும். ஆனால் கடனை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. ரைட், அடுத்தது வந்து இந்த இப்போ கடன் பத்திரம் மூலம் திரட்டு நிதி பொதுவாக மூலதன தொழிற்பாட்டுக்காக பயன்படுத்தப்படும். அதே நேரம் பிற நிறுவனங்களிலிருந்து வாங்கிய கடன்கள் மூலதனத்தை போன்று தொழிற்படாது. அவற்றுக்கு ஒரு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் அதை கொண்டு போயிட்டு மீள் விற்பனை செய்ய முடியாது, அதற்கு பங்கு லாபம் வழங்கப்பட மாட்டாது. அதே நேரம் இந்த கடன்கள் பொதுவாக வங்கியினுடைய நடைமுறை சொத்துக்களின் நிதியீட்டம், அதாவது அன்றாட தேவைக்கு கடன் கொடுக்கறதுக்கோ அல்லது வேறு தேவைகளுக்கோ தான் பயன்படுத்தப்படும். இந்த கடன் பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன்கள் பொதுவாக மூலதன செலவினங்களுக்காக பயன்படுத்தப்பட மாட்டாது, அது தொழிற்பாட்டு செலவினங்களுக்காகத்தான் பயன்படுத்தப்படும். அதே நேரம் கடன் பத்திரங்கள் மூலம் திரட்டப்பட்ட நிதி இரண்டுமே கொள்ளப்பட்ட நிதி. நீங்க கடனை எடுத்தாலும் அல்லது கடன் பத்திரங்களை விற்பனை செய்யறதன் மூலம் எடுத்தாலும் அது ஏனைய நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட கடன் தான். ஆனால் கடன் பத்திரம் மூலம் திரட்டப்பட்டது ஒரு மூலதனம் போன்ற தொழிற்படும், மூலதன செலவினத்துக்காக பயன்படுத்தப்படும். அதே நேரம் கடனாக பெறப்பட்டது தொழிற்பாட்டு செலவினத்துக்காக பயன்படுத்தப்படும். ரைட், இந்த வித்தியாசங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது இப்போ கேள்வி டவுட்கள் இருக்குதா இந்த நிதி அடிப்படையிலான பொறுப்புகள்ல? ஓகே, இல்லைன்னா நாங்கள் அடுத்த டாபிக்கு போகிறோம். நிதி அடிப்படையிலான சொத்துக்கள், இப்போ இதுவும் நிதியுடன் நேரடியாக தொடர்புபட்ட கொடுக்கல் வாங்கல். இப்போ இதில் பொதுவாக நிதி வெளிப்பாய்ச்சல்கள் மேற்கொள்ளப்படும். சொத்துக்கள் என்ற நேரம் அது வந்து நிதி வெளிப்பாய்ச்சல்களை ஏற்படுத்தும். கடன் வசதிகள், கடன் வழங்கும் போது நிதி வெளிப்பாய்ச்சல் ஏற்படும். வைப்புகளை பெற்றுக்கொள்ளும் போது நிதி உட்பாய்ச்சல். அப்ப பொறுப்புகள் பொதுவாக நிதி உட்பாய்ச்சலாகவும் சொத்துக்கள் நிதி வெளிப்பாய்ச்சலாகவும் கருதப்படும். அப்ப சொத்துக்களை பொறுத்தவரையில மிகப்பெரிய அளவான சொத்துக்கள் கடன்களாக காணப்படுகின்றது. அந்த கடன்களையும் நான் ஏற்கனவே கடன்கள் மற்றும் முற்பணங்கள் என்று சொல்லியிருந்தேன். அப்ப அந்த கடன்களையும் பல்வேறு விதமான கடன்கள் காணப்படுகின்றன. கடன் குறுகிய கால கடன்களாக இருக்கலாம், வங்கி மேலதிகப்பற்று வசதியாக இருக்கலாம், நடுத்தர கால கடன்களாக இருக்கலாம், நீண்ட கால கடன்களாக இருக்கலாம். இப்ப நீண்ட கால கடன்களுக்கு உதாரணம் எங்களுக்கு சொல்ல முடியும் வீட்டு கடன். குறுகிய கால கடன்களுக்கு சொல்ல முடியும் ஏற்றுமதி இறக்குமதி கடன். ஏற்றுமதி இறக்குமதி கடன் பொதுவாக குறுகிய காலத்துக்கு வழங்கப்படுகின்றது, 3 மாதம் 6 மாதம் அப்படித்தான் வழங்கப்படும். வீட்டு கடன் என்று சொன்னா அது என்னது, இப்போ 15 வருடம் 10 வருடங்களுக்கு வழங்கக்கூடிய நீண்ட கால கடன்கள். வியாபார கடன்கள் பொதுவாக நடுத்தர காலத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும், அல்லது பர்சனல் லோன் அல்லது பிசினஸ் லோன் 5 தொடக்கம் 7 அல்லது 8 வருட முதிர்ச்சி காலத்தை கொண்டிருக்கும். வங்கி மேலதிகப்பற்ற பொறுத்தவரையில் அதற்கு ஒரு முதிர்ச்சி காலம் காணப்பட மாட்டாது, அது மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வசதியாக காணப்படும், ரிவால்விங் ஃபெசிலிட்டி. ரைட், அதற்கு ஒரு முதிர்ச்சி காலம் காணப்பட மாட்டாது. வங்கி மேலதியை பற்ற பொறுத்தவரையில வங்கி வாடிக்கையாளருக்கு குறிப்பிட்ட ஒரு எல்லை, உச்ச எல்லை ஒன்று வழங்கப்பட்டிருக்கும். அந்த உச்ச எல்லைக்கு உட்பட்டு அந்த வாடிக்கையாளருக்கு அந்த வங்கி மேலதியை பற்ற வசதியை தொடர்ந்து பயன்படுத்தி கொள்ள முடியும்.
அவற்றை அதை பயன்படுத்தும் போது அந்த என்னது அதனுடைய அந்த அந்த தொகை அதிகரிக்கும். திரும்ப அதை கட்டலாம், திரும்ப பயன்படுத்தலாம், திரும்ப கட்டலாம். அப்போ அதுக்கு நான் சொல்றது ஒரு சுழற்சி முறை கடன் வசதி, ரிவால்விங் ஃபெசிலிட்டி என்று சொல்றது. அப்போ இதுக்கு ஒரு முதிர்ச்சி காலம் காணப்பட மாட்டாது. இது தொடர்ச்சியாக அந்த உச்செல்லைக்கு உட்பட்டு வாடிக்கையாளருக்கு அதை பயன்படுத்த முடியும், திரும்ப மீள செலுத்த முடியும், திரும்ப பயன்படுத்த முடியும், மீள செலுத்த முடியும். அது ஒரே ஒரு சுழற்சி முறைய அடிப்படையில் அந்த அந்த வசதி தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும். ஏனைய கடன்களுக்கு ஒரு முதிர்ச்சி காலம் காணப்படும், அந்த முதிர்ச்சி காலத்துக்குள்ள அவை கட்டி முடிக்கப்பட வேண்டும். அடுத்தது குத்தகை வசதி. இது வந்து இப்போ ஃபினான்ஸ் லீசிங், லீசிங் என்று சொல்லக்கூடியது. ஸோ குத்தகை வசதி வந்து ஒரு கடன் வசதி தான், ரைட்? குத்தகை லீசிங் என்பதும் ஒரு வகையான கடன். ஆனாலும் கூட குத்தகைகள் கடன்களை விட வித்தியாசமானது, ரைட்? கடன்களை விட வித்தியாசமானது. காரணம், இந்த குத்தகை எனும் போது அது ஒரு நிலையான சொத்து, ஒரு அசையும் சொத்து அல்லது அசையாத சொத்தாக இருக்கலாம். அந்த சொத்தை பயன்படுத்தக்கூடிய உரிமை வாடிக்கையாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த சொத்து, உதாரணத்துக்கு ஒரு வாகனத்தை எடுப்போம், வாகனம் தான் பொதுவாக இலங்கையில் வாகனங்கள் தான் அதிக அளவாக இந்த குத்தகை அடிப்படையில் விற்பனை செய்யப்படுகின்றது. ஆனால் ஏனைய நாடுகளை பொறுத்தவரையில் வாகனங்களுக்கு மேல் அதிகமாக சில பாரிய அளவிலான இயந்திரங்கள், தொழில்நுட்ப சாதனங்கள், ரைட், அவையும் குத்தகை அடிப்படையில் விடப்படும். இலங்கையை பொறுத்தவரையில் மெஷினரிஸ் வந்து பொதுவாக இருக்கின்றது, ஆனால் மிக குறைவு, அல்லது மெஷினரிஸ் அல்லது வேறு எக்யூப்மெண்ட்ஸ், ரைட், அவை குத்தகைக்கு விடப்படுவது மிக குறைவு, ரைட். ஆனால் பொதுவாக இலங்கையில் குத்தகைக்கு விடப்படக்கூடிய ஒரு ஒரு பொருள் தான் வாகனம். அப்போ அந்த வாகனத்தினுடைய சட்ட ரீதியான உரிமை வங்கியிடம் காணப்படும். ஆனாலும் அந்த வாகனத்தை பயன்படுத்தக்கூடிய உரிமை அந்த குத்தகையை பெற்றவருக்கு கொடுக்கப்படும். அந்த வாகனத்தை பயன்படுத்துவதற்காக ஒரு வாடகை கொடுப்பனவை அந்த பயன்படுத்துபவர், அதாவது குத்தகை பெற்றவர், இந்த வங்கிக்கு கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படும். நாங்கள் லீஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் என்று சொல்வதில்லை. ஏன், குத்தகை கட்டணம் இல்லை, அது ஒரு குத்தகை பாவிப்பதற்கான வாடகை, லீஸ் ரெண்டல் என்று தான் சொல்லப்படுகின்றது, ரைட். ஆகவே தான் அது கடன் வசதிகளுக்கும் விட புறம்பாக வித்தியாசமாக காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்தது இந்த குத்தகை வசதி உங்களுக்கு தெரியும், அதற்கென்று புறம்பான ஒரு சட்ட வாக்கம் காணப்படுகின்றது, ரைட். பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் ஆக்டுக்கு கீழே லீசிங் ஆக்ட் என்று ஒன்று காணப்படுகின்றது, ரைட். அந்த சட்டவாக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த குத்தகை வசதிகள் வழங்கப்படுகின்றது. கடன்களுக்கு அப்படி ஒரு சட்டவாக்கம் காணப்படுவதில்லை, ரைட். கடன்கள் பொதுவாக வங்கி சட்டத்தின் அடிப்படையில் தான் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் லீசிங் ஃபெசிலிட்டியை பொறுத்தவரையில் லீசிங் ஆக்ட் அதுக்குன்னு வேற தனியான ஒரு ஒரு சட்டவாக்கம் காணப்படுகின்றது. அதே நேரம் உங்களுக்கு தெரியும், இந்த லீஸ் ரெண்டல் சரியாக கட்டப்பட்ட இல்லைன்னு கேட்டால் என்ன நடக்கும், அந்த வங்கி அந்த பாவனைக்கு விடப்பட்ட சொத்தை பறிமுதல் செய்து கொள்ளும், ரைட். அந்த இதை போயிட்டு எடுத்துட்டு வந்துடுவாங்க, வாகனத்தை எடுத்துக்கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் கடன் கொடுத்திருந்தா அந்த மாதிரி பறிமுதல் செய்ய முடியாது, ரைட். அவர் வீட்டு கடன் சொல்லுங்களே, அல்லது ஒரு தனியார் கடன், தனியார் கடனை அந்த கடன் பெற்றவர் கட்டலைன்னு அவரை கடத்திட்டு வரையலாது, ரைட். அதுக்கு வந்து வங்கிக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் லீசிங் ஃபெசிலிட்டி என்றால் லீஸ் ரெண்டல் கட்டலைன்னா அந்த வாகனத்தை தூக்கிட்டு வந்துடலாம், அந்த மெஷினரியை எடுத்துக்கொண்டு வந்துடலாம், எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டு வந்துடலாம், ரைட். ஆனால் கடனை பொறுத்தவரையில் அந்த வேலை செய்ய முடியாது. அது வந்து சட்ட ரீதியான ஒரு ஒரு கடன் அறவீட்டு முறைக்கு செல்ல வேண்டி வரும். ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறதன் மூலம் தான், அந்த கரண்டர்ஸ் மூலம், அப்படித்தான். அப்படி ஒரு வீட்டு கடனாக இருந்தால் அந்த வீட்டை கூட பறிமுதல் செய்ய முடியாது. அது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் அந்த வீட்டை விற்று தான் அந்த லோனை ரிகவர் பண்ண வேண்டி வரும், ரைட். ஆனால் குத்தகை வசதி என்றால் அப்படி யார்கிட்டையும் போயிட்டு கேட்க தேவையில்லை.
மூன்று மாதம் இன்ஸ்டால்மெண்ட் ரெண்டல் கட்டலைன்னா உடனே வந்து எடுத்துட்டு போயிட்டுருவாங்க. ஆகவே இந்த குத்தகை வசதி ஒரு வகையான கடனாக இருந்தாலும் கூட அது கடன்கள் என்பதற்குள் உள்ளடக்கப்படுவதில்லை. பொதுவாக நீங்கள் இதுவரைக்கும் லீசிங் ஒரு கடனாக தான் படிச்சிருப்பீங்க, ஆனால் இதுக்கு பிறகு வந்து அந்த வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஆகவே இப்போ குத்தகை என்பது ஒரு புறம்பான நிதி வசதி என்றது தான் என்னுடைய கருத்து. அடுத்தது வர்த்தக நிதி. இது இன்னொரு வகையான நிதி பயன்பாடு, வர்த்தக நிதி. இதுல வந்து பொதுவாக இந்த பிஸ்னஸ் லோன், அதாவது இப்போ பொதுவாக ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் என்று சொல்லக்கூடிய தொழிற்பாட்டு மூலதன கடன்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். தொழிற்பாட்டு மூலதன கடன்கள் பொதுவாக தொழிற்பாட்டு மூலதனம் ஒரு ஒரு வியாபார நிறுவனத்துக்கு தான் வழங்கப்படும். ஒரு தனியாளுக்கு அப்படி கடன் வழங்கப்பட மாட்டாது. அப்ப தொழிற்பாட்டு மூலதன கடன் பொதுவாக ஒரு வியாபார நடவடிக்கையின் அன்றாட தொழிற்பாட்டு மூலதன தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வழங்கக்கூடியது. இது குறுகிய கால அடிப்படையில் வழங்கப்படும். அதே நேரம் வட்டி வீதம் அதிகமாக காணப்படும். அடுத்தது இப்போ இவை வங்கியரால் வழங்கக்கூடிய பல்வேறுபட்ட கடன் வசதிகள். அதற்கு மேலதிகமாக தனக்கு கிடைக்கப்பட்ட நிதிகளை உண்டியல் கொள்முதல்கள் அல்லது தள்ளுபடிக்கு பயன்படுத்த முடியும். ரைட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வங்கி அரச பிணையங்களை கொள்வனம் செய்து வைத்திருக்கும், அல்லது ஏற்றுமதி இறக்குமதி உண்டியல்கள் தள்ளுபடி செய்யும். அது என்னன்னு கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு வாகனம் அல்லது இலங்கையில் வாகனம் சரி வாகன இறக்குமதி செய்கிறீங்கன்னு எடுத்துக்கொள்ளும். உதாரணத்துக்கு இப்போ வாகன இறக்குமதி செய்கிற நேரம் உங்களுக்கு தெரியும், வாகனம் இலங்கைக்கு வர முதல் அதற்கு தேவையான அந்த ஆவணங்கள் வந்திருக்கும். ரைட், ஆவணங்கள் முன்கூட்டியே வந்துடும். உங்களுக்கு ஏதோ ஒரு அவசர தேவைக்காக சல்லி தேவைப்படுதுன்னு வைத்துக்கொள்ளும், உங்கள்கிட்ட கடன் எடுக்கல. அது உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டால் அந்த வாகனம், ரைட், இது வாகன சொந்த பாவனைக்காக இல்லை, இது இது ஒரு ஒரு கா டீலர். ரைட், இப்போ சொந்த பாவனைக்காக எடுக்கக்கூடிய வாகனம் இதுக்குள்ள வராது. நீங்கள் ஒரு கா டீலர், உங்களோட பிஸ்னஸ் வந்து வாகன இறக்குமதியும் விற்பனையும். அப்போ நீங்கள் வாகனம் இறக்குமதி செய்கிறது நீங்கள் அதை விற்கிறதுக்காக, சொந்த பாவனைக்காக இல்லை, விற்கிறதுக்காக. அப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸுக்கு இப்போ சல்லி தேவை. சல்லி உங்கள்கிட்ட கையில் இல்லை, உங்கள்கிட்ட வேறு எந்த வசதிகளும் இல்லை, ஓடி எடுக்கவும் முடியாது, வேறு ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் எடுக்கவும் முடியாது. உங்களுக்கு சல்லி தேவைப்படும் இருந்தால், ரைட், நீங்கள் வங்கி கிட்ட போயிட்டு சொல்லலாம், ஓகே நான் இந்த இத்தனை வாகனம் இறக்குமதி செய்ய ஓட பண்ணியிருக்கிறேன், அது வந்து கொண்டிருக்குது, அதை வந்து அந்த வாகனத்தை விற்று எனக்கு இந்த சல்லி எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் எனக்கு இப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, அது வரைக்கும் காத்திருக்க முடியாது. இந்த வாகனத்துக்கான பத்திரங்கள் இந்த இருக்குது, ரைட், அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு தானே, இந்த பத்திரத்தை நீங்கள் வைத்து கொண்டு எனக்கு ஒரு தொகை கடனாக தாங்க. இந்த வாகனம் வந்ததுக்கு பிறகு அதை நான் விற்று இந்த நான் கடனை மேலே செலுத்துகிறேன். ரைட், பண்ண நேரம் வங்கி என்ன செய்யும்னு கேட்டால், அந்த டாக்குமெண்ட் அந்த அந்த உண்டியல்களை கொள்வனவு செய்து, ரைட், அப்போ அந்த உண்டியல் உதாரணத்துக்கு இப்போ 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான உண்டியலாக இருந்தால் அதுக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க மாட்டாது. அதில் ஒரு டிஸ்கவுண்ட், ஒரு தள்ளுபடி ஒன்று வைத்து ஒரு 8 லட்சம் ரூபாய் கடனாக கொடுக்கும். ரைட், அப்போ அந்த கடனை இவர் என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த வாகனங்கள் வந்து அதை விற்றதுக்கு பிறகு அதை கொடுத்துடணும். ரைட், அப்போ வங்கியும் அந்த வாடிக்கையாளரும் ஒரு ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று கோருவாங்க, ஓகே இந்த இம்போர்ட் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க, அதில் ஒரு 1% டிஸ்கவுண்ட் பண்ணி எனக்கு கடனை தாங்க, நான் இவ்வளவு காலத்துக்குள்ளே இந்த வாகனத்தை விற்று அந்த கடனை திருப்ப செலுத்திடுவேன். ரைட், அதுதான் தள்ளுபடி என்றது. இதே பொதுவாக ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி,
ரெண்டு வியாபாரத்திலையும் மேற்கொள்ளப்படும். ரைட், ஒரு ஏற்றுமதியா இருந்தா நீங்க உதாரணத்துக்கு வைத்துக்கொள்ளும், நாங்கள் தேயிலை ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள் தேயிலை. ரைட், அவர் ஏற்றுமதி செய்து அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ததுக்கு பிறகு அந்த நாட்டில் இல்ல இறக்குமதியாளர் அந்த பொருட்கள் அந்த தேயிலை எடுத்து அவற்றை விற்றதுக்கு பிறகு தான் எங்களுக்கு சல்லி அனுப்புவார். ரைட், பொதுவாக ஒரு கிரெடிட் பீரியட் ஒன்று வழங்கப்படும். அந்த கிரெடிட் பீரியட்ல வெளிநாட்டில் காணப்படக்கூடிய இறக்குமதியாளருக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய தேயிலையை அவர் அந்த ஹார்பர்ல இருந்து வெளியே எடுத்து அதை விற்று அதன் மூலம் பெறப்பட்ட அந்த பணத்தை கொண்டு தான் இவர் இந்த இலங்கையில காணப்படக்கூடிய ஏற்றுமதியாளருக்கு அவர் சல்லி அனுப்புவார். அப்போ அது அந்த கிரெடிட் பீரியட் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக காணப்படலாம். ரைட், அந்த ப்ரோசஸிங் நடக்கணும். முதல்ல அது ஷிப்பில் போகிறதுக்கு ஒரு காலம் எடுக்கும், அது ஹார்பர்லேருந்து வெளியே எடுக்க ஒரு காலம் எடுக்கும், அதுக்கப்புறம் அதை விற்று முடிக்கிறதுக்கு ஒரு காலம் எடுக்கும். ஆகவே அதை பொறுத்தவரையில் கிரெடிட் பீரியட் கடன் காலம் வேறுபடும். 6 மாதம் எடுத்துக்கொள்ளுமே. அப்போ அந்த 6, இப்போ இன்றைய இன்னைக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்த தேயிலைக்கான அந்த பணம் எங்களுக்கு 6 மாதத்துக்கு பிறகு தான் கிடைக்கும். அந்த 6 மாதத்துக்கு இடையில இந்த நிறுவனத்துக்கு பண நெருக்கடி அல்லது இப்போ அவசர பண தேவைப்பாடு ஏற்படுமாக இருந்தால் இவர்கள் அந்த எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டை கொண்டு போயிட்டு பேங்க்ல கொடுத்துட்டு அது ஒன்று பேங்க் அதை கொள்வனவு செய்யலாம், அல்லது ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுத்து தள்ளுபடி விலையில ஒரு தொகையை கடனாக கொடுக்கலாம். ரைட்டா, அதே பிறகு நாங்கள் ஏற்றுமதி செய்த அந்த வெளிநாட்டவர் எங்களுக்கு பணம் தந்ததுக்கு பிறகு நாங்கள் இந்த கடனை கட்ட முடியும். அதுதான் உண்டியல் கொள்முதல் தள்ளுபடி என்றது. ரைட், இந்த உண்டியல் என்பது ஏற்றுமதி ஆவணம் அல்லது இறக்குமதி ஆவணமாக இருக்கலாம், அல்லது திரைசேரி உண்டியல்களாக அல்லது திரைசேரி முறிகளாகவும் காணப்படலாம். ரைட், இது ரெண்டுக்குமே இந்த கொள்முதல் அல்லது தள்ளுபடி வசதிகள் வழங்கப்படும். அடுத்தது பொதியிடல் கடன், இது பேக்கிங் கிரெடிட் லோன் என்று சொல்லக்கூடியது. இது ஏற்றுமதியுடன் சம்பந்தப்பட்டது. ஏற்றுமதி வியாபாரம் அதோடு சம்பந்தப்பட்டது. ரைட், இந்த பேக்கிங் கிரெடிட் அல்லது பொதியல் கடன்கள் என்ற நேரம் திரும்பவும் அது ஏற்றுமதியோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே இப்போ நாங்கள் தேயிலை என்று எடுப்போம். இந்த தேயிலைய இந்த தேயிலை தோட்டத்திலிருந்து கொள்வனவு செய்து அதை காய வைத்து அதை பவுடர் ஆக்கி, ரைட், அதை அரைக்கணும், அதேபோல் அதை அழகான முறையில் பேக்கிங் செய்யணும், பொதியிடல் செய்ய வேண்டும், அதுபோல் அதை வந்து கப்பல் ஏற்றி அந்த வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும். இந்த தொழிற்பாடுகளுக்கு இந்த தேயிலை ரோ மெட்டீரியல் அதாவது அந்த அந்த பச்சை தேயிலை கொழுந்து கொள்வனவு செய்கிறதுலேருந்து அதை காய வைத்து அரைத்து பேக்கிங் செய்து கப்பல் ஏற்றி அனுப்பும் வரைக்கும் என்னென்ன செலவுகள் காணப்படுகின்றதோ அந்த செலவுகளுக்கு தேவையான நிதிகளை பெற்றுக்கொள்வதற்காக இந்த பேக்கிங் கிரெடிட் லோன் வழங்கப்படும். ரைட், அதாவது எந்த ஒரு ஏற்றுமதியாக இருந்தாலும் அந்த ஏற்றுமதி செயல்முறை ரோ மெட்டீரியல் கொள்வனவு செய்கிறதுலேருந்து ஷிப்மெண்ட் செய்யும் வரைக்கும் கப்பலில் ஏற்றி அனுப்பும் வரைக்கும் தேவையான நிதி தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யறதுக்காக இந்த பொதியிடல் கடன்கள் வழங்கப்படும். பொதுவாக பொதியிடல் கடன்கள் வெளிநாட்டு நாணயங்கள்ல தான் வழங்கப்படும். காரணம் என்னன்னு கேட்டால் இந்த பொதியிடல் கடன்கள் கட்டாயமாக ஏற்றுமதி வருமானத்தின் மூலம் மீள செலுத்தப்பட வேண்டும். அதற்கு புறம்ப ஒரு டிரெக்ஷன் தேவைப்பாடு இருக்கின்றது. கப்பல் ஏற்றப்பட்ட தேதியிலிருந்து 180 நாட்களுக்குள் வெளி அந்த என்னது இப்போ ஏற்றுமதி கடன்கள் மீள செலுத்தப்பட வேண்டும். அப்படி செலுத்தப்பட இல்லை என்று சொன்னால் அதற்கு ஒரு பெனால்டி ஒன்று மத்திய வங்கி விதித்திருக்கின்றது. ரைட், 180 நாட்கள் கப்பல் ஏற்றப்பட்ட தேதியிலிருந்து 180 நாட்களுக்குள்ள கடன் திருப்ப செலுத்தப்படவில்லை என்றால் 1 மாதத்துக்கு முதலாவது 30 நாட்களுக்கு 5% பெனால்டி. ரைட், 5% தண்டப்பணம். அடுத்த 30 நாட்களுக்கு 7%, அடுத்த 30 நாட்களுக்கு 9%, அப்படி அது ஒவ்வொரு மாதத்துக்கு 2-2% அதிகரித்து கொண்டு போகும். ரைட்,
இந்த பொதியிடல் கடன்கள் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டால், இந்த பொதியிடல் கடன்கள் ஏற்றுமதி செயற்பாட்டுக்காக வழங்கப்படுகின்றது. அந்த கடன்கள் ஏற்றுமதி வருமானத்தின் மூலம், அதாவது வெளிநாட்டு நாணயங்கள்ல ஒன்று டாலர்லேயோ அல்லது பவுண்ட்ஸ்லேயோ அந்த நாட்டை பொறுத்த எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்களோ அந்த இதில் எடுத்துருவாங்க, ரைட்டா? வெளிநாட்டு நாணயங்கள்ல வழங்கப்படும் பொதுவாக. அதே நேரம் அந்த பொதியிடல் கடன்கள் கப்பலேற்றப்பட்ட தேதியிலிருந்து 180 நாட்களுக்குள் ஏற்றுமதி வருமானத்தை கொண்டு மேல் செலுத்தப்பட வேண்டும். நீ அதுக்கு வேற எங்களுக்கு தள்ளி எடுத்து கொடுக்க இயலாது. அப்போ நாங்கள் சென்ட்ரல் பேங்க் மத்திய வங்கியால் அது மேற்பார்வை செய்யப்படுகின்றது. அதுக்கான புறம்பான தகவல்கள் வங்கியில் இருந்து பெற்றுக்கொள்ளப்படும். இப்போ ஒவ்வொரு கடனுக்கும் அதற்குரிய ஏற்றுமதி வருமானம் வருகிறதா, அது செலுத்தப்படுகின்றது. அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வரலன்னா அதற்குரிய தண்டப்பணம் சரியான முறையில் அறவிடப்படுகின்றதா, இது எல்லாமே மத்திய வங்கியால் கண்காணிக்கப்படுகின்றது, ரைட்? இதை காரணம் என்னன்னு கேட்டால், ஏன் இப்படி ஒரு ஒரு தேவைப்பாடு 180 நாளுக்கு ஏற்றுமதி வருமானத்தை கொண்டே கட்டணும், அப்படி கட்ட இல்லைன்னு சொன்னால் அதுக்கு தண்டப்பணம், ஏன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். என்ன காரணம்னு கேட்டால், இலங்கைக்கு ஏற்றுமதி வருமானத்தை, அதாவது அந்நிய செலாவணி வருமானத்தை மிக விரைவாக கொண்டு வருவதுதான் நோக்கம். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும், ஏற்றுமதியாளர்கள் பொதுவாக என்ன செய்வார்கள், ஏற்றுமதி வருமானத்தை வெளிநாட்டிலே முதலீடாக வைத்திருப்பார்கள். வெளிநாட்டிலே இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், நீங்கள் இந்தியாவுக்கு ஏதாவது ஏற்றுமதி செய்கிறேன்னு சொன்னால் அந்த ஏற்றுமதி வருமானத்தை நீங்கள் இந்தியாவிலே ஒரு வங்கியில் வைப்பாக போட்டு அதன் மூலம் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கலாம். அப்போ இலங்கையில் கடனை வாங்குவீங்க, இந்தியாவில் அந்த முதலீடு செய்கிறீங்க, அப்போ அந்த சல்லி திரும்ப வர்றது இல்லை நாட்டுக்கு, ரைட்? ஏற்றுமதியுடைய முதலாவது நோக்கமே ஏற்றுமதி வருமானம், அந்நிய செலாவணி வருமானம் இலங்கை நாட்டிற்குள் வர வேண்டும். அப்போ அது மாதிரியான அந்த மிஸ்யூஸ், அதாவது இப்போ அந்த தவறான முறையில் அந்த ஏற்றுமதி வருமானம் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறதுக்கும், எங்கட நாட்டினுடைய அந்நிய செலாவணி இருப்பு, ரைட், ஃபாரின் ரிசர்வ்ஸ், அதை அதிகரித்து கொள்வதற்கும் தான் இது முக்கியம். அப்படி இல்லைன்னு நடக்கும்னு கேட்டால் அந்த அந்நிய செலாவணி வீதம் பாரிய அளவில் வீழ்ச்சி அடையும், ரைட்? அப்போ கரன்சி டிப்ரிசியேஷன் ஆகலாம், தொடர்ந்து கர இன்கம், அதாவது ஃபாரின் கரன்சி இன்ஃப்ளோஸ் இல்லை என்றால் ஃபாரின் கரன்சி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகும், ரைட்? அது ஒன்று. அடுத்தது எங்களுடைய அந்நிய செலாவணி இருப்புகள் குறைவடையும், ரைட், ஃபாரின் ரிசர்வ்ஸ் குறைவடையும். ஆகவே எங்களோட நாட்டில் பெறப்பட்டு கடன் பெற்று மேற்கொள்ளப்பட்ட உற்பத்திக்குரிய வருமானம் நாட்டுக்குள்ளே திரும்ப கொண்டு வரப்பட வேண்டும். அப்போ அதுக்காகத்தான் இந்த பெனால்ட்டி எல்லாம் வச்சிருக்கிறோம், ரைட்? அப்படி இல்லை, அந்த 180 நாட்கள் இல்லாண்டாலும் கூட ஒரு வருஷம் வெளிநாட்டு வங்கியில் வச்சுட்டோன்ட்டு அதே பிறகு கொண்டு வருவாங்க, ரைட்? அப்போ இது போன்ற இந்த முறைகேடான செயற்பாடுகளை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த பெனால்ட்டிகளும் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதி, அதாவது இப்போ கப்பல் ஏற்றப்பட்ட திகதியிலிருந்து 180 நாட்கள் அந்த காலப்பகுதிக்குள் கட்டாயம் இலங்கைக்கு அந்த பணம் வந்தாகணும், ரைட்? ஓகே, அப்போ இது பொதியியல் கடன்களில் காணப்படக்கூடிய சிறப்பம்சம், ரைட்? அடுத்தது முட்பணங்கள். முட்பணங்கள் எனும்போது பொதுவாக இது அட்வான்சஸ், இவை மேலதிக பற்று வசதியாக வழங்கப்படலாம், அல்லது கிரெடிட் கார்டு, கிரெடிட் கார்டும் ஒரு வகையான முட்பணம், ரைட்? அல்லது கிரெடிட் கார்டு நான் திரும்ப வேறு போட்டும் இருக்கிறேன் கடன் அட்டைகள் என்று. அப்போ முட்பணங்கள்ன்ற நேரம் அது இப்போ அது இப்போ மேலதிக பற்று வசதி மாதிரி உண்டு, ரைட், அட்வான்சஸ். அப்போ பணம் முன்னதாக வழங்கப்படும், அந்த பயன்பாட்டை பொறுத்து நீங்கள் அதற்குரிய வட்டியை கொடுக்க வேண்டியிருக்கும். கடன் அட்டைகளும் அதே மாதிரி தான், மேலதிக பற்று வசதியும் அதே. எவ்வளவு நீங்கள் அந்த பயன்படுத்துறீங்களோ அதற்கு ஒரு வட்டி வீதம் அறவிடப்படும், ஆனால் இது ஒரு முட்பணமாக வழங்கப்பட்டிருக்கும். அடுத்த கடன் அட்டைகள், கடன் அட்டைகளும் ஒரு முட்பணமாகத்தான் காணப்படுகின்றன, ரைட்?
ஆனாலும் இந்த கடன் அட்டைகளுக்கும் கடன் அட்டை மூலம் வரக்கூடிய நிதி வசதிகளுக்கும் ஏனைய கடன் வசதிகளுக்கும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அதில் முதலாவது வந்து கடன் அட்டைகள் பொதுவாக பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் தனியால் கொடுக்கல் வாங்கல்களுக்காக பயன்படுத்துவதற்கும் வழங்கப்படக்கூடிய ஒன்று. இது பொதுவாக இது அது பர்ச்சசிங் அதாவது இப்போ பொருட்கள் கொள்வனவு செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. அதே நேரம் கடன் அட்டைக்கு குறிப்பிட்ட கடன் காலம் என்று காணப்படும் 60 நாட்கள், அது வங்கிக்கு வங்கி வேறுபடும். பொதுவாக 60 நாட்கள் கடன் காலம் வழங்கப்படும். அந்த கடன் கால எல்லைக்குள் இந்த பயன்படுத்தப்பட்ட அந்த கடன் திரும்ப செலுத்தப்படுமா இருந்தால் வட்டி அறவிடப்பட மாட்டாது. ரைட், ஆனால் அந்த குறிப்பிட்ட கிரெடிட் பீரியட் 60 நாட்களுக்குள் அந்த கொடுப்பனம் மேற்கொள்ளப்படாவிட்டால் அதற்கு வங்கி வட்டி அறவிடும். இந்த வட்டி ஏனைய கடன் வசதிகளை விட அதிகமாக காணப்படும். மேலதிகப்பற்று வசதியை விட குறைவு, ஓவர்டிராஃப்ட் இன்ட்ரெஸ்டை விட குறைவு, ஆனால் ஏனைய கடன் வசதிகளை விட கூடுதலாக காணப்படும். அடுத்தது இந்த கடன் அட்டைகள் உள்நாட்டு கொடுக்கல் வாங்கல்களுக்கும் வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கல்களுக்கும் அதே நேரம் ஆன்லைன் பர்ச்சசிங் இந்த மூன்றுக்கும் பயன்படுத்த முடியும். உள்நாட்டில் நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு பொருட்கள் கொள்வனவு செய்துட்டு கடன் அட்டை மூலம் கொடுப்பனவு செய்யலாம். வெளிநாட்டில் கொண்டு போயிட்டோம் நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் இப்போ ஒரு கடையில் போயிட்டு கொள்வனவு செய்துட்டு இந்த கடன் அட்டை மூலம் கொடுப்பனவு செய்யலாம். அல்லது ஆன்லைன் பர்ச்சசிங்க்கும் பயன்படுத்த முடியும். ஓவர் டிராஃப்ட் வந்து அப்படி பயன்படுத்த முடியாது. ஓவர் டிராஃப்ட் உள்நாட்டில் மட்டுமே, ஆன்லைனுக்கு பயன்படுத்தவும் இயலாது. உள்நாட்டில் நேரடி கொடுக்கல் வாங்கலுக்கு மாத்திரம்தான் பயன்படுத்த முடியும். அப்போ கடன் அட்டை வந்து நீங்கள் அப்போ எப்படியும் பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட், ஆன்லைன் பர்ச்சசிங்க்கோ அல்லது உள்நாட்டிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ பயன்படுத்த முடியும். ரைட், அதே நேரம் இந்த கடன் அட்டைக்கு வேறு சில சலுகைகளும் வழங்கப்படும். அது தெரியும், பர்ச்சசிங் டிஸ்கவுண்ட்டோ கழிவு அல்லது தள்ளுபடிகள் வழங்கப்படலாம், அல்லது அந்த போனஸ் பாயிண்ட்ஸ் அல்லது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் என்ற அடிப்படையில் அப்படி பல்வேறு வேறு விதமான அந்த அந்த வசதிகள் அல்லது தள்ளுபடிகள் வழங்கப்படுகின்றது. அவை ஏனைய கடன்களுக்கு அவ்வாறு வழங்கப்படுவது இல்லை. ரைட், ஓகே. இப்ப கேள்வி வாய்ப்புகள் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். கேள்வி வாய்ப்பு ஒரு வணிக வங்கியின் வாய்ப்புகளில் பெரும்பகுதியாக காணப்படும். காரணம் என்ன? ஏன் அதிகமாக கேள்வி வாய்ப்புகள் மூலம் வணிக வங்கி, ரைட், இது கமர்ஷியல் பேங்கோட மட்டும் சம்பந்தப்பட்டது, ஒரு வணிக வங்கி அதிகளவான கணக்குகளை வாய்ப்புகளை கேள்வி வாய்ப்பு மூலமே பெறப்படுகின்றது. காரணம் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காசா ரேஷியோ, ஏன் இதுக்கு வட்டி அதிகமாக கொடுக்க தேவையில்லை. ரைட், அதான் இதுக்குரிய காரணம். அடுத்தது, நடைமுறை கணக்கை திறப்பதற்கு பொதுவாக தற்போது கணக்கு வைத்திருப்பவரின் அறிமுக கடிதம் தேவை. இது யாராவது ஒரு ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், தற்போது காணப்படக்கூடிய ஒரு வாடிக்கையாளர் தான் புதிய ஒருவரை அறிமுகம் செய்ய வேண்டும். ரைட், அவர் யாருக்கும் நினைச்ச மாதிரி போயிட்டு கணக்கு திறக்க முடியாது. ஒரு சேமிப்பு கணக்காக இருந்தால் ஐடென்டி கார்டை கொடுத்து யாருக்கும் நேரடியாக கணக்கு திறக்க முடியும். ஆனால் நடைமுறை கணக்கொண்டு ஆரம்பிக்க வேண்டுமா இருந்தால் அந்த வங்கியில் தற்போது வாடிக்கையாளராக காணப்படக்கூடிய ஒருவர் தான் இந்த புதிய வாடிக்கையாளராக அந்த வங்கிக்கு அறிமுகம் செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு காணப்படுகின்றது. வாய்ப்பு தொகை மற்றும் திரும்ப பெறுதலின் எண்ணிக்கை மற்றும் அளவுகளில் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. எப்போ வேண்டாலும் எங்களை சொல்லி எடுக்கலாம், எத்தனை முறையும் எடுக்கலாம், வட்டி வழங்கப்பட மாட்டாது. அடுத்தது, நடைமுறை கணக்கு வைத்திருப்பவர்களுக்குத்தான் வங்கி மேலதிகப்பற்று வசதியும் காசோலை புத்தக வசதியும் வழங்கப்படும். ரைட்,
கணக்கு வைத்திருப்பவர் தேவைக்கேற்ப அறிக்கைகளை பெற்றுக்கொள்ள முடியும். பொதுவாக இது ஒரு மந்த்லி ஸ்டேட்மெண்ட், ஒரு மாதாந்த கணக்கறிக்கை ஒன்று இந்த நடைமுறை கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்படும். அது பொதுவாக மாதாந்தம் தான், ஆனால் அதற்கு முன்னராக தேவையென்ற அதுக்கு ஒரு கட்டணம் மறவிடப்படும். அந்த கட்டணத்தை செலுத்தி நாலாண்டு அடிப்படையிலையும் பெற்றுக்கொள்ள முடியும். பெரிய நிறுவனங்கள் பொதுவாக இந்த கணக்கறிக்கையை நாலாண்டு அடிப்படையில் பெற்றுக்கொள்ளும், ஏனென்றால் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் அதிகமாக காணப்படும். ஆகவே ஒரு மாதம் வரையில் வெயிட் பண்ணுன்னு சொன்னால் ஒரு 300-400 பக்கம் வரும். அப்போ அதை ரிகான்சைல் அவங்களுக்கு தெரியும். நடைமுறை கணக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு 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 பேங்க் ரிகான்சலியேஷன் ஒன்று செய்ய வேண்டி வரும், வங்கி கணக்கிணக்க கூட்டுண்டு தயாரிக்க வேண்டி வரும். அப்போ அந்த மாதிரி நடவடிக்கைகளை பெரிய நிறுவனங்கள் ஒரு மாதம் முறையில் வைத்திருந்து செய்வது கடினம். ஆகவே பொதுவாக பெரிய நிறுவனங்கள் நாலாந்து அடிப்படையில் அந்த வங்கி கூற்று பெற்றுக்கொள்ளும். அதற்கு வேறதிய மேலதிக கட்டணம் ஒன்றும் செலுத்த வேண்டிய தேவைப்பாடு காணப்படும். ஓகே, நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன், நடைமுறை கணக்கு ஆரம்பிப்பதற்கு ஒரு தற்போது காணப்படக்கூடிய ஒரு வாடிக்கையாளரால் அறிமுகப்படுத்த வேண்டும். ஏன் அந்த அறிமுகம் தேவை? காரணம் என்னன்னு கேட்டால், இந்த நடைமுறை கணக்குக்கு வட்டி, அதாவது வங்கி மேலதியப்பட்ட வசதி, ஒரு கடன் வசதி வழங்கப்படுகின்றது. ஆகவே அந்த வாடிக்கையாளர், அதாவது புதிய வாடிக்கையாளரை பற்றிய சரியான தகவல்கள் ஒரு அறியப்பட்ட மூலத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு வாடிக்கையாளர் மூலம் அந்த புதிய வாடிக்கையாளர் எப்படிப்பட்டவர் என்ற தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும். அவரும் நம்பிக்கையானவர், அவரும் நல்ல முறையில் கூடியவராக இருந்தால்தான் அவருக்கு பயம் இல்லாமல் இந்த வங்கி மேலதியப்பட்ட வசதியும் காசோலையும் வழங்க முடியும். எப்படி இல்லைண்டா, ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி எடுப்பார், செக் புக்கையும் எடுத்து எல்லா செக்கையும் எழுதிட்டு ஆள் அந்த வங்கியில இருந்து மாறிடலாம். ரைட், அவை இந்த இந்த டியூ டெலிஜென்ஸ், ஆங்கிலத்தில் கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ், சிடிடி என்று சொல்வார்கள், கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ், வாடிக்கையாளர் பற்றிய ஒரு மதிப்பீடு. அவரை அடையாளம் காணவும் சரியான முறையில், அதாவது இந்த ஆங்கிலத்தில் அது சிம்பிளாக சொல்றேன்டா, கேவைசி சிடிடி என்று சொல்வார், நோ யுவர் கஸ்டமர், அடுத்தது கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ். அப்போ இதற்காகத்தான் இந்த அறிமுகம் தேவை. அதாவது மூன்று காரணங்களுக்காக இந்த அறிமுகத்தை பெறலாம். ஒன்று வந்து அந்த புதிய வாடிக்கையாளரின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவது, புதிய வாடிக்கையாளரின் நம்பிக்கைத்தன்மையை அறிதல், அடுத்தது புதிய வாடிக்கையாளரின் பொருத்தப்பாட்டை அறிதல். உங்களுக்கு தெரியும், சில பேங்க்கில் வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட் திறக்கிறேன்னு சொன்னால் அவருக்கு ஒரு பெரிய இன்கம் ஒன்று இருக்கணும். சின்ன சின்ன பிஸ்னஸ் செய்கிறாக்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவளை பொறுத்தவரையில் அந்த சின்ன சின்ன வருமானம் பெறக்கூடியவர் அந்த வங்கியில் நடைமுறை கணக்கு வைத்திருக்க பொருத்தமற்றவர் என்பதுதான் அவர்களுடைய அந்த அந்த கணிப்பீடு. அப்போ அந்த பொருத்தப்பாடும் வங்கிக்கு வங்கி வேறுபடும். அடுத்தது நம்பகத்தன்மை பற்றி எல்லா வங்கியும் பொதுவாக ஒரே மாதிரி தான் கருத்தில் கொள்ளும், அடையாளமும் ஒரே மாதிரி தான். ஆனால் இந்த மூன்றாவது பொருத்தப்பாடு என்பது வங்கிக்கு வங்கி வேறுபடும். சில வங்கிகள் ஒன்லி ப்ளூ சிப் கம்பெனிஸ், அதாவது பெரிய நல்ல பாரிய கம்பெனிகளுக்கு மாத்திரமே இந்த நடைமுறை கணக்கை வழங்கும். சின்ன சின்ன 25,000-30,000 சம்பளம் எடுக்கிற ஒருத்தருக்கு இந்த நடைமுறை கணக்கு கொடுக்க மாட்டார், அல்லது ஒரு பெட்டி கடை வைத்திருக்கக்கூடியவருக்கு இந்த நடைமுறை கணக்கு வசதி கொடுக்கப்பட மாட்டாது. ஏனென்று கேட்டால் அவர் நம்பிக்கையானவர் தான், அவருடைய அடையாளத்தையும் உறுதிப்படுத்த முடியும். ஆனால் அவருக்கு இந்த நடைமுறை கணக்கை மேற்கொள் பேணுவதற்கு பொருத்தமற்றவர். ரைட், அப்போ இந்த பொருத்தப்பாடும் கூட நடைமுறை கணக்கை பொறுத்தவரையில் முக்கியம். ஆகவே இந்த மூன்று காரணங்களுக்காகவும் இந்த அறிமுகம், ஒரு அறியப்பட்ட மூலத்திலிருந்து பெறக்கூடிய அறிமுகம் முக்கியமாக காணப்படுகின்றது.
ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, பொதுவாக இது பேசிக் இதாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த இதில் காணப்படக்கூடிய அந்த சிறப்பம்சங்கள் பற்றி எங்களுக்கு விளங்கி வைத்திருக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. இப்போ எக்ஸாமில் நீங்கள் பேசிக் பாயிண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எழுதினீங்கன்னா மார்க்ஸ் குறைவு, ஃபுல் மார்க்ஸ் கிடைக்காது, ரைட்? அப்போ அதில் காணப்படக்கூடிய அந்த விசேஷ சிறப்பம்சங்களை தான் நீங்கள் முதலாவது எழுத வேண்டும். இப்போ நடைமுறை கணக்குன்னா எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு வட்டி இல்லைன்றது. அப்போ அது மாதிரியான அந்த பேசிக் பாயிண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் மிச்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அதில் காணப்படக்கூடிய அந்த சிறப்பான மிக முக்கியமான வேறுபாடுகள் அல்லது சிறப்பம்சங்களை தான் நீங்கள் விடைகளாக கொடுக்க வேண்டும். அது இல்லாமல் பேசிக்கான விடைகள் மாத்திரம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஃபுல் மார்க்ஸ் கொடுக்கப்பட மாட்டாது, ரைட்? அடுத்தது இப்போ நடைமுறை கணக்கை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், இந்த வங்கி வங்கி மேலதிக பட்டும் காசோலை புத்தக வசதியும் வழங்கப்படும் என்று, ரைட்? இப்போ ஒரு காசோலையில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய சில சில சிறப்பம்சங்கள் காணப்படுகின்றன, ரைட்? அவை இந்த இது ஒரு உதாரணம் மட்டுமே, இது பிஓசி என்றதால பிஓசி காசோலை மட்டும்தான் நல்லது இல்லை, சரி, உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு, ரைட்? அப்போ இதில் வந்து இந்த இந்த காசோலை எந்த வங்கியால் வழங்கப்பட்டது என்றது உங்களுக்கு தெரியும், பேங்க் ஆஃப் சிலோன், இலங்கை வங்கியால் தான் இந்த காசோலை வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த வழங்கப்பட்ட வங்கியுடைய அந்த லட்சணை பொறிக்கப்பட்டிருக்கும், ரைட்? பணம் செலுத்துவதற்கு காசோலை வழங்கிய வங்கி. ரெண்டாவது, காசோலை வரைந்த திகதி கட்டாயம் எழுதப்பட வேண்டும். ஏன் இந்த திகதி முக்கியம்? காசோலை வரையப்பட்ட திகதி ஏன் முக்கியம்? பேங்க்ல வேலை செய்கிறாக்கள் சொல்லுங்க பாபு, ஏன் திகதி முக்கியம் உண்டு? ஏனென்றால் ஒவ்வொரு காசோலைக்கும் ஒரு செல்லுபடியான காலம் காணப்படுகின்றது, ரைட்? ஒரு காலம், ஒரு வேலிடிட்டி பீரியட், செல்லுபடியாகக்கூடிய காலப்பகுதி ஒன்று ஒவ்வொரு காசோலைக்கும் காணப்படுகின்றது. அப்போ இந்த காசோலை செல்லுபடி அற்றதா செல்லுபடியானதா என்றது கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த வரையப்பட்ட திகதி தேவை. பொதுவாக அரச காசோலைகள், அரச நிறுவனங்களால் வழங்கப்படக்கூடிய காசோலைகள், அதற்கான வேலிடிட்டி பீரியட், அதாவது அதற்கான காலப்பகுதி 30 நாட்கள், ரைட்? அப்போ அரசு நிறுவனத்தால் அல்லது அரச காசோலைகள் 30 நாட்களுக்கு மாத்திரமே செல்லுபடி ஆகும். ஏனைய காசோலைகள் 6 மாதங்களுக்கு செல்லுபடி ஆகும், ரைட்? அது செல்லுபடி ஆன காசோலையா அல்லது செல்லுபடி அற்றதான்றது காண்றதுக்கு கண்டுபிடிக்க எங்களுக்கு இந்த கட்டாயம் இந்த டேட் தேவை. அப்படி இல்லைன்னா நீங்கள் பேங்க்ல இருக்கிற நேரம் பழைய செக் கொண்டு கொண்டு வந்திருந்தாலும் இந்த டேட்டை பார்க்கலன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க, ரைட்? அப்புறம் அதை காசோலையை பெற்று லங்கா கிளியருக்கு கிளியரிங்க்கு அனுப்பினா அங்கே அந்த காசோலை ரிஜெக்ட் ஆகி திருப்பி அனுப்பப்படும், ரைட்? ஆகவே இந்த தேதி முக்கியம். மூணாவது, இந்த காசோலை யாருக்கு வழங்கப்படுகின்றது, ரைட்? மூன்றாவது, பணம் பெறுபவர், இந்த காசோலை மூலம் யாருக்கு பணம் செலுத்தப்படுகின்றது, அவருடைய ஒன்று பெயராக இருக்கலாம் அல்லது அவருடைய கணக்கு இலக்கமாக இருக்கலாம் அல்லது சில நேரம் எனக்கு கேஷ் ஹேண்ட் எழுதுவார்கள், ரைட்? அப்போ அப்படி கேஷ் ஹேண்ட் எழுதுறேன்னு சொன்னால் இந்த காசோலை யார் வைத்திருக்கிறாரோ அவருக்கு தான் சொந்தம். வைத்திருக்கிறவர் கொண்டு போயிட்டு பேங்க்ல கொடுத்தா கேஷ் ஓவர் த கவுண்டர் சல்லி கொடுத்துருவாங்க, ரைட்? அப்படி இல்லை ஒருத்தர் பெயர் அல்லது அக்கௌண்ட் நம்பர் எழுதியிருந்தேன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட நபருக்கு மாத்திரமே அந்த பணம் கொடுக்கப்படும். நாலாவது, அமௌண்ட், தொகை, எவ்வளவு தொகைக்கு இந்த காசோலை வரையப்பட்டிருக்கின்றது. ஐந்தாவது, அந்த தொகை எழுத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். ஆறாவது, இந்த இடத்துல இந்த காசோலை வழங்குபவர் கையொப்பமிடல் வேண்டும். ஆறாவது, காசோலை வரையும் நபர் அல்லது நிறுவனம் அவருடைய கையொப்பமிட வேண்டும்.
நிறுவனமாக இருந்தால் அந்த நிறுவனத்தினுடைய அந்த சீல், கம்பெனி சீல், அதை இதில் அடித்து அதுக்கு மேலே சைன் பண்ணுவார்கள். ரைட். பொதுவாக நிறுவன காசோலையாக இருந்தால் ரெண்டு சிக்னேச்சர்ஸ் காணப்படும், ரெண்டு கையொப்பம் காணப்படும். தனியார் காசோலையாக இருந்தால் ஒரே ஒரு கையொப்பம் மட்டுமே, அந்த சீல் ஒன்றும் இருக்காது. கம்பெனியாக இருந்தால், கம்பெனி செக்காக இருந்தால் கட்டாயம் இதில் சீல் அடித்து அதில் குறைஞ்சது ஒருத்தரோ அல்லது ரெண்டு குறைஞ்சது ஆகக்கூடிய ரெண்டு பேர் சைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஏழாவது, இது இந்த 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 செக்குக்கு கீழே சில இலக்கங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இலக்க முக்கியத்துவம் பெறுவது ஏன் என்று கேட்டால், அதாவது இப்போ செக் கிளியரிங்க்கு அனுப்பப்பட்ட பிறகு, செக் கிளியரிங்க்கு போனதுக்கு பிறகு அந்த கிளியரிங் மெஷின், ரைட், அது ஒரு ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம். அப்போ அந்த மெஷின் இந்த காசோலையோட இப்போ நம்பர், இது யாருடைய அக்கௌண்ட், என்ன பேங்க், என்ன பிரான்ச்ன்றதை வந்து இந்த நம்பர்ஸ் மூலம்தான் அது வந்து அறிந்து கொள்ளும். ஸோ இதை இது வந்து மெஷின் ரீடபிள் நம்பர்ஸ், ரைட். அப்போ இது வந்து பாவிக்கப்படுவது இந்த காசோலை கிளியரிங் கிளியரிங் ப்ராசஸில் தான், அந்த கிளியரிங் மெஷின்ஸால் இந்த நம்பர் மூலம் தேவையான தகவல்கள் பெறப்படுகின்றது. ரைட். அப்போ அந்த 7, 8, 9, 10 எல்லாமே மெஷின் ரீடபிள் நம்பர்ஸ். அது அது என்னத்தை குறிக்கிறதுன்னு கேட்டால், ஏழாவது இயந்திரத்தால் படிக்கக்கூடிய கணக்கு தகவல்கள். இப்போ இதில் இது காசோலை இலக்கம், வங்கிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இலக்கம், வங்கி அக்கௌண்ட் டீடைல்ஸ், அப்போ இது போன்ற இந்த இந்த பகுதி, இந்த இந்த வெள்ளை கோட்டுக்கு கீழே காணப்படக்கூடிய பகுதி மெஷின் ரீடபிள் நம்பர்ஸ். ஆகவே இதில் ஏதாவது எழுதுறதோ அல்லது சைன் பண்ணுறதோ அல்லது கீறுறதோ கூடாது. அப்படி செய்யப்பட்டிருந்தால் அந்த மெஷினால் இந்த நம்பர்ஸை ரீட் பண்ண முடியாமல் போயிட்டுரும். ஓகே. அப்போ எக்ஸாம்ல இப்படி ஒரு ஃபோட்டோ ஒன்று தந்துட்டு இதில் நம்பர் போட்டிருந்தா அவங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். இது இந்த இப்போ இதே மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் ஆன்சர் எழுதுற நேரம் இதை மாதிரி எழுதணும். இப்போ நம்பர் 1 என்ன என்ன, 2 என்ன என்ன, அப்படி படம் ஒன்று தந்து கேட்டிருந்தா அது என்னன்றது எழுத தெரிஞ்சிருக்கணும். அடுத்து காசோலையின் வகைகள். நீங்கள் பொதுவாக ஓலெவல் அல்லது ஏலெவலில் படிச்சிருப்பீங்க, ஆனால் ஏலெவலில் கொண்டு செய்யாதாக்களும் இந்த இந்த கோர்ஸ் அதிகமான ஆக்கள் செய்கிறவர்கள், ரைட்டா, ஏலெவல் மேத்ஸ் செஞ்சவங்க, சயின்ஸ் செஞ்சவர்கள் நிறைய பேர் இந்த கோர்ஸ் செய்கிறாங்க. ஆகவே எங்களுக்கு இந்த பேசிக் கவர் பண்ண வேண்டி இருக்கின்றது. ஏலெவல் கொமர்ஸ் செஞ்சாக்களுக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், அல்லது பேங்க்ல வேலை செய்கிறாக்களுக்கும் பொதுவாக தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அந்த ஏனையவர்களுக்கு தேவையான அறிவு வழங்குறதுக்காக இந்த காசோலை வகைகள் பற்றி ஒரு ஒரு ரிப்பீட் அல்லது ஒரு ரிவிஷன் மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தலன்னு நினைக்கிறேன். முதலாவது வந்து காவியின் காசோலை, அதாவது பேரஸ் செக். நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த காசோலையை காட்டுற நேரம் இதில் கேஷ் ரெண்டு எழுதியிருப்பாங்கண்டு, ரைட். யாருக்கு பணம் கொடுக்க வேணும்ன்ற இடத்துல ஒரு ஒரு நபருடைய பெயருக்கு பதிலாக கேஷ் ரெண்டு எழுதியிருப்பார்கள். அதுதான் காவியின் காசோலை. அது யார் காவி கொண்டு செல்றா, யார் கொண்டு செல்றார்களோ அவர்களுக்கு வங்கியில் கருமப்பீடத்தில் பணம் வழங்கப்படும். அப்ப கேஷ் செக் என்பது பேரஸ் செக், காவியின் காசோலை. வங்கியின் கர்மப்பீடத்தில் பணம் செலுத்துவதற்கு அதை சமர்ப்பிக்கும் எந்த ஒரு நபருக்கும் பணம் செலுத்தப்படும். நீங்க ஒருத்தர் அதை களவெடுத்து கொண்டு போய் கொடுத்தாலும் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதில் எந்த சிக்கலமில்லாகவே இந்த காவியின் காசோலை வரைகிறது அதிக இடர் நேர்வுகளுக்கு உட்பட்டது. தப்பித்தவரை காரணமாகும் என்று சொன்னால், அல்லது யாராவது களவெடுப்பார்கள் என்றால் அந்த கொண்டு போகிற நபருக்கு சல்லிக்கோ வழங்கப்பட்டோம். அதே நேரம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேஷ் செக்கை நீங்கள் இன்னொரு நபருக்கு கொடுக்க வேணும் என்றாலும் கூட அதை நேரடியாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் புறக்குறிப்பிடுதல் என்ற ஒரு தேவைப்பாடு காணப்படுகின்றது. செக்கில் பின்பக்கத்தில் சைன் பண்ணிவிட்டு அதை டிரான்ஸ்ஃபரபிள் என்று எழுதி சைன் பண்ணி யாருக்கு கொடுக்குறோம் பேரெல்லாம் எழுதி கொடுக்கணும்.
அதுதான் பொதுவான புறக்குறிப்பிடுதல். ஆனால் இந்த பிஆர்எஸ் செக்கை பொறுத்தவரையெல்லாம் அப்படி புறக்குறிப்பிடுதல் தேவைப்பாடு இல்லை. டிரெக்டாக உங்கள்கிட்ட உள்ள செக்கை இன்னொரு கொடுக்கலாம், ரைட். அப்படி இல்லை மற்ற ஏனைய வகையான செக்குகளாக இருந்தால் அதை நீங்கள் காசோலை பின்பக்கத்தில் உங்களோட சிக்னேச்சர் ஐடென்டி கார்டு நம்பர் யாருக்கு கொடுக்குறோம் அந்த டீட்டெயில்கள் போட வேண்டி தேவைப்படும். அடுத்தது கட்டளை காசோலை, இரண்டாவது வகையானது ஓட செக். கட்டளை காசோலை என்பது குறிப்பிட்ட ஒரு நபருக்கு மாத்திரமே பணம் செலுத்துங்க என்று நீங்க ஒரு செக் எழுத நேரம் ஒரு ஒரு கட்டளை ஒரு ஆர்டர் வந்து வங்கிக்கு போடுறீங்க, ரைட். அப்போ காசோலை வரைபவர் அந்த வங்கிக்கு ஒரு ஆர்டர் ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார், இந்த காசோலை மூலம் பணம் இந்த நபருக்கு மட்டுமே செலுத்தப்பட வேண்டும், அதான் ஆர்டர், ரைட். அப்போ கட்டளை காசோலை என்பது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மாத்திரமே செலுத்த வேண்டிய ஒன்றாகும். இப்படியான ஒரு கட்டளை காசோலையை இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் கட்டாயம் அந்த புறக்குறிப்பிடுதல் தேவைப்படும். ஸோ காசோலையை பெறுபவர் புறக்குறிப்பிடுதல் மூலம் காசோலையை வேறொருவருக்கு மாற்றலாம், ரைட். அந்த பின்பக்கம் சைன் பண்ணிட்டு தான் இன்னொருத்தரவை கொடுக்கணும், ரைட். அது ரெண்டாவது வகையானது. அடுத்தது வெற்று காசோலை, பிளாங்க் செக், ரைட். பிளாங்க் செக் கண்டா என்னது? இதுல வந்து ரெண்டு விதமான செக் இருக்கின்றது. அடுத்தது அடுத்த பக்கம் இருக்கு ஓபன் செக். ஓகே, ஓபன் செக் திறந்த காசோலையும் பிளாங்க் செக் வெற்று காசோலையும் ரெண்டும் ஒன்றா அல்லது ரெண்டும் வேறுபட்டதா? என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? ஒரு ஒரு திறந்த காசோலை ஓபன் செக்குக்கும் வெற்று காசோலை பிளாங்க் செக்குக்கும் தெரியாது. ஓகே, பிளாங்க் செக் என்ற நேரம் காசோலை வரைப்பவர் கையொப்பம் இட்டிருப்பாரு, ரைட். அந்த செக்ல எல்லாமே ஃபில் பண்ணப்பட்டிருக்கும், டேட் யாருக்கு கொடுக்கணும் இப்போ என்னது சிக்னேச்சர்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் அந்த அமௌண்ட் மட்டும் போடப்படாமல் இருக்கும், ரைட். இப்போ பிளாங்க் செக் கொண்டு கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்தை நீங்கள் போட்டு பேங்க்ல கொண்டு போயிட்டு டிபாசிட் பண்ணலாம், ரைட். ஆகவே பிளாங்க் செக்ன்றது காசோலை வரைபவரால் கையொப்பமிடப்பட்ட ஒரு காசோலை, பணம் பெறுபவர் தேவையான தொகையை இப்போ நிரப்புவதற்காக அது அது காலியாக விடப்பட்டிருக்கும், அந்த அந்த தொகை மட்டும் போடப்படாமல் இருக்கும், அதான் பிளாங்க் செக். ஓப்பன் செக்ன்றது எதுவுமே இருக்காது, சிக்னேச்சரும் இருக்காது. அப்போ ஓப்பன் செக் வந்து ஒரு வேலிட் செக் இல்லை, சிக்னேச்சர் இல்லைன்னா சல்லித் கிடைக்காது. சிக்னேச்சர் வந்து அமௌண்ட் போடப்படலைன்னா எங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை போட்டுட்டு பேங்க்ல கொடுக்கலாம், சிக்னேச்சரும் இல்லைன்னு சொன்னால் அது சொல்றது ஓப்பன் செக் வெற்று காசோலை, ரைட். ஓகே, அடுத்தது காலம் கடந்த காசோலை, ஸ்டேல் செக். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அரச காசோலையாக இருந்த 30 நாட்களும் ஏனைய காசோலைகளுக்கு 6 மாதமும் தான் அந்த வேலிடிட்டி பீரியட். அந்த காலம் கடந்த காசோலைகள் என்பது எழுதப்பட்ட தேதிக்கு 6 மாதங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்துக்கு பின்னர் வங்கியில் சமர்ப்பிக்கப்படும் ஒரு காசோலை, ரைட். அரச காசோலையாக இருந்தால் 30 நாட்கள், நீங்க தேவைன்னா மார்க் பண்ணிக்கோங்க. அப்ப எழுதப்பட்ட தேதியில இருந்து 6 மாதத்துக்கு பிறகு யாராவது பேங்க்ல கொண்டு போய் அந்த செக்கை டிபாசிட் பண்ணுவாங்க, பேங்க் என்ன செய்யும், அதை ரிட்டர்ன் பண்ணணும், அது கிளியரிங்க்கு அனுப்பக்கூடாது, ஏன், அது வந்து காலம் கடந்த காசோலை, அதுக்கு ஸ்டேல் செக் என சொல்லப்படும். அடுத்தது பித்தேதியிடப்பட்ட காசோலை, போஸ்ட் டேட்டட் செக்ஸ். இது வந்து இலங்கையில மிக பிரபலம், பட் இது ஒரு எதிர்கால தேவை, ஒரு எதிர்காலத்தில் ஒரு தேதிக்கு எழுதப்பட்ட ஒரு காசோலை. இப்போ நீங்கள் இன்னைக்கு செக் எழுதுறீங்க, அதை சாதாரணமாக இன்னைக்கு செக் எழுதுறேன்னா அந்த டேட்ல வந்து இன்னைக்கு டேட்டு தான் போடணும். ஆனால் சில நேரம் எங்களுக்கு இன்னைக்கு எங்களுக்கு அக்கௌண்ட்ல சல்லி இல்லைன்னு சொன்னேன், எங்களுக்கு வந்து ஒரு எதிர்கால தேதியே போடலாம், இன்னொரு அடுத்த மாதம் பிப்ரவரி 2ஆம் தேதின்னு போடலாம், ரைட்டா. அப்படி ஒரு எதிர்கால தேதிக்கு இன்னைக்கு வரையப்படுமா இருந்தால், எதிர்கால தேதி இடப்பட்டு இன்னைக்கு வரையப்படுமா இருந்தால் அதுக்கு வந்து போஸ்ட் டேட்டட் செக் என்று சொல்லப்படும். இது பொதுவாக இது இந்த வியாபார நிறுவனங்களால
வழங்கப்படக்கூடியது ரீட்டைல் பிஸ்னஸ் சில்லறை வியாபாரிகளால் இது வழங்கப்படும். அவர்கள் அந்த அந்த ரொட்டேஷன் என்று சொல்வார்கள். ரைட், நீங்க இப்ப மெயின் ஸ்ட்ரீட் பக்கம் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வியாபாரி கிட்ட குறைஞ்சது ஒரு 1000 செக்காலும் இருக்கும். அப்ப அவங்களோட பிஸ்னஸ் வந்து தனி தனிய முழுக்க முழுக்க இந்த ரொட்டேஷன் பேஸ்ல தான் நடக்கும். இப்போ ஒரு 3 மந்த் சொல்லுவோம், இன்னைக்கு ஒரு செக் எழுதுறதுனால நீங்க ஏப்ரல் 3ஆம் தேதி செக் எழுதினீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் அதை வங்கியில டிபாசிட் செய்ய முடியாது. ஆனால் அந்த ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் நீங்க அதை வச்சு ரொட்டேட் பண்ணலாம். நீங்க பொருட்கள் வாங்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த காசுலேயே கொடுக்கலாம், அவர் இன்னத்துறை கொடுக்கலாம், அவர் இன்னத்துறை கொடுக்கலாம், அதை புறக்குறிப்பிட்டு ரைட் பின்னால் சைன் பண்ணிட்டு அப்படியே ரொட்டேஷன் பண்ணி கொண்டே போகலாம். ஏப்ரல் 3ஆம் தேதி வந்த உடனே அது யார்ட கையில் இருக்கோ அவர் கொண்டு போயிட்டு அந்த அக்கௌண்ட்ல அதை வந்து டிபாசிட் பண்ண முடியும். இது உண்மையிலேயே சட்ட ரீதியான ஒரு கொடுக்கல் வாங்கல் இல்லை, ஆனாலும் பழக்கத்துல பை பிராக்டிஸ் இதை வந்து நிறைய இந்த நடைமுறை கணக்கு வைத்திருக்கக்கூடிய நிறைய வியாபார நிறுவனம், முக்கியமாக சில்லறை வியாபாரிகள் இந்த போஸ்ட் டேட்டா செக் என்று சொல்லக்கூடிய பிற்றெழுதிடப்பட்ட காசோலை கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்கிறார்கள். ஆனால் இது சட்ட ரீதியான ஒரு கொடுக்கல் வாங்கல் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லுவோம், நீ ஒரு செக் கொண்டு கொடுக்குறீங்க, நீங்க ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் செய்றீங்க, செக் கொண்டு கொடுக்குறீங்க ஏப்ரல் 3ஆம் தேதி இடப்பட்டு ரைட். அப்ப இது வந்து இப்போ இந்த மெயின் ஸ்ட்ரீட்ல இல்ல கைக்கு கை மாறி 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 ரைட்டு கடைசியா உங்களோட கைக்கு ஒருத்தர கைக்கு வருது ரைட்டா. அவர் கொண்டு போயிட்டு அவரோட அக்கௌண்ட்ல டிபாசிட் பண்றாரு ஏப்ரல் 3ஆம் தேதி. ஆனா அன்னைக்கு பார்த்து உங்களோட அக்கௌண்ட்ல சல்லி இல்லை ரைட், உங்களோட அக்கௌண்ட்ல சல்லி இல்லை. அப்ப என்ன நடக்கும், செக் ரிட்டர்ன் ஆகும். யாருக்கு ரிட்டர்ன் ஆகும், கடைசியா யாரு டிபாசிட் செஞ்சாரோ அவருக்கு தான் ரிட்டர்ன் ஆகும். அப்ப அவர் என்ன செய்வாரு, ரிட்டர்ன் ஆகும் அன்னைக்கு அவருக்கு யாரு செக்கை தந்தாரோ அந்த ஆள்கிட்ட கொண்டு போவாரு. அப்ப அந்த ஆள் என்ன செய்யும், அவருக்கு எங்க இருந்து வந்துச்சோ அவர்கிட்ட போகணும். அதாவது அந்த ரிவர்ஸ்ல அந்த இது வந்து கடைசியா உங்களோட கைக்கு வரணும் ரைட்டா. அப்ப அது வந்து நம்பிக்கை அடிப்படையில நடக்கணும். இப்ப இந்த ப்ராசஸ்ல ரிட்டர்ன் ஆன ஒரு செக்கோ, சரி எனக்கு அந்த செக் ரிட்டர்ன் ஆயிருக்கு, நான் கொண்டு போயிட்டு எனக்கு தந்தவற்றை கொடுக்குறேன், அவர் கொண்டு போயிட்டு அவருக்கு தந்தவற்றை கொடுக்குறாரு, அவர் கொண்டு போயிட்டு அடுத்தவரை கொடுக்குற நேரம் வந்தால் சொல்லிடுறாரு இது எனக்கு பாரமெடிக்க இயலாது, பட் எனக்கு மேற்கும் சம்பந்தம் இல்லை, இல்லை அந்தால் இல்லை ரைட்டா. அப்ப அந்த செயின் வந்து உடையுது. இப்ப கடைசியா வைப்பு செய்தாலுக்கோ அல்லது யாருக்குமே அந்த செக் எழுதப்பட்ட வரையப்பட்டவருக்கு எதிராக வழக்கு தொடர முடியாது ரைட்டா, வழக்கு தொடர முடியாது. ஏனென்றால் இந்த போஸ்ட் டேட்டா செக் வந்து ஒரு லீகல் செக் இல்லை, ஒரு சட்ட ரீதியான ஒரு கொடுப்பனவு இல்லை, அது அந்த அந்த நம்பிக்கை அடிப்படையில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். அந்த நம்பிக்கை ஏதாவது ஒரு இடத்துல முறிவடையும்னு சொன்னால் அந்த கொடுக்கல் வாங்கல தொடர்பு பட்ட அது சொல்லும் 100 பேருடைய கைக்கு மாறி மாறி வந்திருந்தா அந்த 100 பேருமே 100 பேர்த்துக்கும் சல்லி கிடைக்காது. அப்ப இதுக்கு வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியாது, நம்பிக்கை அடிப்படையில தான் இந்த இந்த கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த போஸ்ட் டேட்டா செக் எடுக்கிறேன்னா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே நேரம் பேங்க்ல வேலை செய்யறாக்கள் போஸ்ட் டேட்டா செக் வர்ற நேரம் அந்த டேட்டை கட்டாயம் செக் பண்ணணும் ரைட். இப்ப எனக்கு தெரிய எத்தனையோ கஸ்டமர் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, என்னது போஸ்ட் டேட்டா செக்கை பேங்க் எடுத்து கிளியரிங் அனுப்பியாச்சு சல்லி வரல ரைட், சல்லி வரல. ஏன் கிளியரிங்கால சல்லி அனுப்ப மாட்டாங்க போஸ்ட் டேட்டா செக்ஸ். அப்ப நிறைய கேசஸ் நான் கண்டிருக்கிறோம், பேங்க்ல அந்த செக் எடுக்கக்கூடிய ஆட்கள் இந்த டேட்டை கவனிக்காததால இந்த இந்த பிழைகள் ஏற்பட்டிருக்கு. சில நேரம் ஒரே பேங்க்ல செக் இருந்தால் அது கிளியரிங்க்கு போகாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க பேங்க் ஆஃப் சிலோன் செக் கொண்டு கொண்டு போயிட்டு பேங்க் ஆஃப் சிலோன் அக்கௌண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு செக் ஒன்று கிடைக்குது, அது வந்து பேங்க் ஆஃப் சிலோன் செக், உங்களோட அக்கௌண்ட்டும் பேங்க் ஆஃப் சிலோன்லே தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, கொண்டு போயிட்டு பேங்க் ஆஃப் சிலோன்லேயே டிபாசிட் பண்ணுவீங்க. அப்போ அந்த செக் வந்து கிளியரிங் ப்ரோசஸுக்கு போகாது, ஏன் அது வந்து அதே வங்கியினுடைய செக், அதை கிளியர் பண்ணி சல்லி போடணும் தேவையில்லை ரைட்டா. இது உண்மையும் நடந்த ஒரு கதை, ஆனால் பேங்க் ஆஃப் சிலோன் இல்லை வேற ஒரு பேங்க் ரைட். நான் உதாரணத்துக்கு பேங்க் ஆஃப் சிலோன் எடுத்தேன். அப்போ ஒரே பேங்க்ல செக் சேம் பேங்க் செக்
கொண்டு போய் கொடுத்தோன்னே அந்த அந்த செக் எடுக்கிறவர் டேட்டை பார்க்கல, அது ஒரு போஸ்ட் டேட்டா செக் பார்க்கல, எடுத்தாரு, கிளியர் பண்ணிட்டாரு. அப்போ அடுத்த ஆளுடைய அக்கௌண்ட்டுக்கு சல்லி போயிட்டு இருச்சு, அவரும் சல்லி எடுத்துட்டாரு. இந்த செக்கை கொடுத்தவர் பேங்க்குக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறாரு, நான் போஸ்ட் டேட்டா செக் கொண்டு தான் கொடுத்தேன், இவங்க வந்து அந்த டேட்டுக்கு முதல்ல என் அக்கௌண்ட்ல இருந்து சல்லி எடுத்துட்டாங்க, இது பிழை. அப்ப இந்த இந்த போஸ்ட் டேட்டா செக், அதாவது அந்த நேரத்தோடு எடுத்த சல்லியை திரும்ப என் அக்கௌண்ட்டுக்கு தாங்க, அதான் அவருடைய கம்ப்ளைண்ட். நான் 1 month டைம் வச்சு இந்த டேட் போஸ்ட் டேட்டா செக் கொண்டு கொடுத்தேன், ஆனால் டிபாசிட் பண்ணிக்க இவங்க என் அக்கௌண்ட்ல இருந்து சல்லி எடுத்து கொடுத்துட்டாங்க, பெனல் சல்லி தேவை, அந்த கொடுத்த சல்லியை திரும்ப என் அக்கௌண்ட்டுக்கு தர சொல்லுங்க, இதுதான் அவருடைய கம்ப்ளைண்ட். அப்போ இன்னைக்கு வந்து இந்த இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். முதலாவது அந்த வங்கியில் யார் செக் எடுத்தவர் வந்து அந்த சரியாக டேட்டை கவனிச்சு இல்லை, அதை வரட பிள்ளை ரைட் சரியண்டா, அதை உடனே அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும், அது அவர் அதை கவனிக்கல. அடுத்தது போஸ்ட் டேட்டா செக்ன்றது ஒரு சட்ட ரீதியான கொடுக்கல் வாங்கல் இல்லை, ஆகவே இந்த கொடுத்த பணத்தை திரும்ப எடுக்கவும் இல்லாது ரைட். கடைசியில் அந்த ரெண்டு பேருக்குமே அது ஒரு எதிர்மறையான விலை ஒன்று தான் ஏற்படுத்தியது. ஆகவே பேங்க்ல வேலை செய்கிறேன்டா, நீங்கள் கட்டாயம் இந்த செக்குடைய டேட்டை பார்க்க வேண்டியது முக்கியம். ஒன்று அது போஸ்ட் டேட்டா செக்கான்னு பார்க்கணும், அடுத்தது அது வந்து ஸ்டேல் செக், காலம் கடந்த காசு இல்லையான்னு பார்க்கணும். அந்த ரெண்டுக்குமே டேட் முக்கியம் ரைட். அடுத்தது இதில் செக்கில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு கேட்டால், செக் வந்து பொதுவாக அந்த செக் டிபாசிட் பாக்ஸுக்கு தான் போடுவார்கள். இப்போ கையில் கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் உடனே பார்க்கலாம், ஆனால் பாக்ஸில் போட்டுட்டு போயிட்டுருவாங்க. அப்போ அந்த அதனால தான் இந்த டேட்டை பார்க்கறது மிக முக்கியம் ரைட். ஓகே, அப்போ தேதியிடப்பட்ட காசோலை இப்போ இந்த என்ன, அதில் சட்ட ரீதியான வேலிடிட்டி என்னதுன்ற உங்களுக்கு இப்போ தெரியும். அடுத்தது சிதைந்த காசோலை, மியூட்டிலேட்டட் செக். ஏதோ சிதைந்தது, ஏதோ கிழிந்திருக்கலாம், அல்லது சேதமடைந்திருக்கலாம், கசங்கி இருக்கலாம், அல்லது எழுதப்பட்டிருந்த எழுத்துகள் அந்த இங்கல் ஏதாவது தண்ணி பட்டு அது அழிந்திருக்கலாம் ரைட். அப்படியானது ரைட், கிழிந்த சேதமடைந்த நசுக்கப்பட்ட அல்லது கழுவ செக் யாரும் கழுவ மாட்டாங்க. ஆனால் என்ன நடக்கும்னு கேட்டால், பொக்கெட்டில் செக் இருக்கிற நேரம் ஷர்ட்டை கழுவிட்டா அது கழுவப்பட்ட காசோலையாக போயிட்டுரும். அந்த நேரத்துக்கு அந்த இங்கெல்லாம் ஸ்மஜ் ஆகி அது விளங்காமல் ஒன்றோடொன்று இதாகி போயிட்டுருக்கலாம். அப்போ இது போன்ற காசோலைகள் வந்து சல்லி கொடுக்கிறதா இல்லையான்றது ஒரு சிக்கல் ரைட். அப்போ அந்த சிதைவடைந்த தன்மையை பொறுத்து ரைட், சில நேரம் ஒரு லைட்டாக ஒரு கோடு போயிட்டு இருக்கல, ஒரு ஒரு நுனியில் கிழிஞ்சிருக்கலாம் ரைட், அல்லது ஒரு எழுத்தை வெட்டிட்டு இன்னொரு எழுதி இருப்பான். அப்போ அப்படி அந்த சிதையில் மசங்கி வந்திருக்கும், ஆனால் எல்லாம் கிளியராக விளங்கலாம் ரைட். அப்போ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் வரைபவரின் இடம் உறுதிப்படுத்திய பின்னர் ரைட், நீங்கள் செக் யார் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்கள்ட்ட ஒரு கால் பண்ணி கேட்டு, இது உண்மைக்கு நீங்கள் கொடுத்தீங்களா, இது சரியா, இது டீட்டெயில் சரியான்ற அந்த இதுகளை டீட்டெயில்களை கேட்டுட்டு இந்த காசோலை மாற்றப்பட முடியும் ரைட். இப்போ சிதைந்த காசோலை மறுக்கப்படாது, அதாவது திருப்பி ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்ப மாட்டாங்க. அந்த சிதைவு தன்மையை பொறுத்து ரைட், அது ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லது மறுக்கப்படும் ரைட். அது சிதைவு தன்மையை பொறுத்து. அடுத்தது திறந்த காசோலை, நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து பணம் செலுத்தப்படாது, இது ஏன் சிக்னேச்சரும் இருக்காது, அதுதான் ஓப்பன் செக், ஒன்றுமே எழுதி இருக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு பணம் கிடைக்க மாட்டாது ரைட். அடுத்தது காசோலை குறுக்கு கோடிடுதல். உங்களுக்கு தெரியும் அந்த செக் நீங்கள் கண்டுபிடிப்பையும் சில நேரம் ரெண்டு லைன் அடிச்சிருப்பாங்க ரைட், பேரலல் லைன்ஸ், அதன் குறுக்கு கோடிடுதல்னு சொல்கிறது. அது வந்து காசோலையின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தான் அந்த குறுக்கு கோடு தேவை ரைட். அதுலேயும் எத்தனை வகையான குறுக்கு கோடிகள் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் சில சிலப்பம்சங்கள் காணப்படுகின்றன. பொதுவாக குறுக்கு கோடிடப்பட்டால் அந்த காசோலைக்கு கர்ம பீடத்தில் பணம் வழங்கப்பட மாட்டாது, அது குறிப்பிட்ட ஒரு கணக்குக்கு வைப்பு செய்வதன் மூலம்தான் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அது வந்து பாதுகாப்பு கூடுதல். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு அக்கௌண்ட்டை செக்கை கொடுத்து சல்லி எடுத்துருவீங்க. அப்போ ரைட், அப்படி இல்லை ஒருத்தர் அக்கௌண்ட்டுக்கே சல்லி டிபாசிட் ஆகி அதுக்கு பிறகுதான் எடுக்க வேணும்னு சொன்னால் அவனுக்கு வந்து பாதுகாப்பு கூடுதலாக காணப்படும், அதுக்காகத்தான் இந்த குறுக்கு கோடிடப்படுகின்றது.
காசோலையின் முகத்தில் குறிப்பிட்ட இரண்டு இணை குறுக்கு கோடுகள், இணை என்பது பேரலல் லைன்ஸ், ரைட், இணை குறுக்கு கோடுகள் காணப்படும். இதுல முக்கியமா ரெண்டு வகை காணப்படுகின்றது, பொதுவான குறுக்கு கோடு. பொதுவான குறுக்கு கோடு என்பது ரெண்டு லைன்ஸ் தான் அடிச்சிருப்பாங்க. ஒரு காசோலை பொதுவாக வங்கியின் பெயர் இல்லாமல் பின்வரும் சொற்களில் ஏதேனும் ஒன்று அதன் அந்த குறுக்கு கோட்டுக்கு இடையில் எழுதப்பட்டிருந்தால் அது பொதுவான குறுக்கு கோடு என்று சொல்லப்படும். அதில் என்கோ அல்லது இப்போ மற்றும் நிறுவனம், கைமாற்றத்தகாதது நாட் நெகோசியபிள், கணக்கு செலுத்துவோர் மட்டும் அக்கௌண்ட் பேயி ஓன்லி, ரைட், இது போன்ற சொற்பதங்கள் மாத்திரம் காணப்படுமா இருந்தால் இந்த இருக்கு, இதுதான் பொதுவான குறுக்கு. ஒன்று ரெண்டு லைன் மட்டும் இருக்கலாம், அல்லது இந்த ரெண்டு லைனுக்கு இடையில சில இந்த சொற்பிரயோகம் என்கோ நாட் நெகோசியபிள் அக்கௌண்ட் பேயி ஓன்லி இந்த இந்த மாதிரியான வசனங்கள் மாத்திரம் இருக்கும் என்று சொன்னால் அது பொதுவான குறுக்கு கோடு என்று சொல்லப்படும். அடுத்தது சிறப்பு குறுக்கு கோடு. சிறப்பு குறுக்கு கோடு என்பது இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில ஒரு வங்கியின் பெயர் எழுதப்பட்டிருந்தார், வங்கியின் பெயர் ஒன்று எழுதப்பட்டிருக்கும் சொன்னா அது சிறப்பு குறுக்கு கோடிடுதல் என்று சொல்லப்படும். அப்ப இந்த பேங்க் ஆஃப் சிலோன் வங்கியின் பெயர், அல்ல நாட் நெகோசியபிள் சம்பத் பேங்க், அக்கௌண்ட் பேஇ பீப்பிள்ஸ் பேங்க், HNB, ரைட், அது இப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல இந்த வங்கியில மாத்திரமே அந்த காசோலைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இந்த வங்கியுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தால் அது சிறப்பு கோடிடுதல். அதுல முக்கியமா என்னன்னு கேட்டா இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன், HNB ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச், ரைட், அல்லது பீப்பிள்ஸ் பேங்க் வெள்ளவத்த பிரான்ச், சம்பத் பேங்க் எங்க வேற ஏதாவது, சாரி மாத்தலை பிரான்ச், ஓ அப்படி ஏதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட வங்கி கிளையின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும் சொன்னா, ரைட், ஒரு வங்கியினுடைய கிளையின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும் சொன்னா அந்த செக்கை வந்து அந்த குறிப்பிட்ட வங்கி கிளையில மாத்திரமே வைப்பு செய்ய முடியும். இது ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் HNB-னா நீங்க இந்த செக்கை கொண்டு போயிட்டு HNB-உடைய ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்ல மாத்திரமே வைப்பு செய்ய முடியும். ஓகே, ஏதாவது டவுட் இருக்குதா? ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? ரைட், அப்படி இல்லைன்னா இது கண்டினியூ பண்ணுவோம். ஸ்க்ரீன் விளங்குதுன்னு நினைக்கிறேன், புதிய ஸ்லைட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸ்லைட் வியூ ஆகுது உங்களுக்கு, உங்களுக்கு பார்க்க முடியுமா? ஓகே, விளங்குதுன்னா, ரைட், ஓகே, சரி. அப்ப இன்னும் நாங்கள் இந்த காசோலை பற்றி தான் படிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப காசோலையின் வகைகள், காசோலை குறுக்கு கோடிடுதல், குறுக்கு கோடி இடுதலின் வகைகள் பற்றி உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து காசோலை மிம்பப்படுத்தல் மற்றும் சுற்றோட்ட குறைப்பு அண்ட என்னன்னு பார்ப்போம். இப்ப இது வந்து நீங்க 2000 ஆண்டுக்கு முதல்ல
காசோலை ஒன்று வைப்பு செய்யும் போது அந்த காசோலை அதனுடைய அந்த பௌதீக வடிவத்தில் தான் கிளியரிங் ஹவுஸுக்கு போகும். ரைட், உங்களுக்கு காசோலை ஒன்றோட கிளியரிங் எப்படி நடக்கும்ன்றது காசோலையுடைய ஒரு ஒரு தீர்ப்பணம் எப்படி நடக்கும்னு கேட்டால், உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு HNB செக் ஒன்று கிடைக்கிது. ரைட், HNB செக் ஒன்று கிடைக்கிது, உங்களோட அக்கௌண்ட் இருக்குது கமர்ஷியல் பேங்க்ல. அப்போ நீ என்ன செய்யணும், HNB செக்கை கொண்டு போயிட்டு கமர்ஷியல் பேங்க்ல உள்ள உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் டிபாசிட் பண்ண போறீங்க. ஆனால் கமர்ஷியல் பேங்க் வந்து HNB கூடிய HNB தர வேண்டிய பணத்தை கமர்ஷியல் பேங்க் உங்களுக்கு தராது. ரைட், ஏய், அந்த 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 காசுக்குரிய பணம் HNB-லேருந்து வர வேண்டியது. ஆகவே கமர்ஷியல் பேங்க்ல நீங்கள் வைப்பு செய்தால் கமர்ஷியல் பேங்க்லேருந்து உங்களுக்கு பணம் தர மாட்டார்கள். கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யும்னு கேட்டால், உங்களோட அந்த HNB காசோலையை அந்த HNB-க்கு அனுப்பும். கமர்ஷியல் பேங்க்லேருந்து HNB-க்கு அந்த காசோலை போகணும். போனதுக்கு பிறகு HNB அதற்குரிய பணத்தை கமர்ஷியல் வங்கிக்கு அனுப்பும். காசோலையை HNB வச்சுக்கொண்டு HNB பேங்க் கமர்ஷியல் பேங்க்கு பணத்தை அனுப்பும். அந்த பணம் கிடைக்கப்பட்ட பிறகு கமர்ஷியல் பேங்க் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த சல்லியை டிபாசிட் பண்ணுவார்கள். ஆகவே HNB-ஆல் வரையப்பட்ட ஒரு காசோலை திரும்பவும் HNB-க்கே போயிட்டுரும். பட் அந்த தீர்ப்பண முறை தான், அப்படித்தான் அந்த செக் வந்து தீர்ப்பணம் செய்யப்படும். இந்த ஃபிசிக்கல் செக் கிளியரிங் தான் இலங்கையில் உலக நாடுகளில் ஆரம்பத்தில் காணப்பட்டது. இலங்கையில் 2000 ஆம் ஆண்டு வரையில் அப்படியான ஒரு நடைமுறை தான் காணப்பட்டது. ஆனாலும் அந்த ஃபிசிக்கல் செக் மூமெண்ட், அந்த அந்த காசோலை எப்படி ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு இடத்துக்கு மாறி 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 போகிறதுல காணப்பட்ட சில குறைபாடுகள் காரணமாக 2002 ஆம் ஆண்டு இலங்கை மத்திய வங்கியால் இந்த காசோலை தீர்ப்பன வசதிகளை வழங்குறதுக்காக லங்கா கிளியர் என்ற ஒரு நிறுவனம் அமைக்கப்பட்டது. அப்ப இந்த லங்கா கிளியர் நிறுவனம் அமைக்கப்பட்ட பிறகு 2006 ஆம் ஆண்டு இந்த லங்கா கிளியர் என்ற நிறுவனம் இந்த பிசிக்கல் செக், அதாவது பௌதிக காசோலைகளுக்கு பதிலாக அதனுடைய ஒரு ஸ்கேண்ட் இமேஜ், ரைட், அதன் மீம்பப்படுத்தலன்னு சொல்றது, ஸ்கேண்ட் இமேஜ், அதன் மூலம் இந்த தீர்ப்பன முறையை மேற்கொள்வதற்கு அறிமுகப்படுத்தினார்கள். ரைட்டா, அப்போ அதன் மூலம் என்ன நடக்கும்னு கேட்டால், இந்த பௌதிக காசோலைகள் பரிமாற்றம் குறைக்கப்படும். இப்போ நீங்கள் HNB செக்கை கொண்டு போயிட்டு கமர்ஷியல் பேங்க்ல வச்ச அன்னைக்கு கொடுத்தோம் டிபாசிட் பண்ண, கமர்ஷியல் பேங்க் அந்த செக்கை திரும்ப HNB-க்கு அனுப்பாது. கமர்ஷியல் பேங்க் அந்த செக்கை வச்சுக்கொண்டு அதில் ஒரு ஸ்கேண்ட் இமேஜ் ஒன்று எடுத்துட்டு அந்த இமேஜை தான் லங்கா கிளியருக்கு அனுப்பும். ஆகவே அந்த அந்த ஃபிசிக்கல் செக் டிபாசிட் பண்ணப்பட்ட அந்த பேங்க்ல நீங்கள் எங்கே அந்த செக்கை கொண்டு போய் எந்த வங்கியில் வைப்பு செய்தீங்களோ அந்த வங்கியோட அந்த ஃபிசிக்கல் செக் நின்றும். ரைட்டா, அப்போ அந்த பௌதிக காசோலையின் சுற்றோட்டம் வைப்பு செய்யப்பட்டதுடன் முடிவடையும். அந்த பாயிண்ட்ல இருந்து ரைட் அந்த கமர்ஷியல் பேங்க் அந்த செக்கை பண்டில் பண்ணி அவங்க அதை வேறையா அனுப்பிடுவாங்க, ரைட், ஆர்க்கைவ் பண்ணுறதுக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ அதில் இமேஜ் தான் அதுக்கு பின்னால் அனைத்து கொடுக்கல் வாங்கலுக்கும் பயன்படுத்தப்படும். ரிட்டர்ன் ஆகினாலும் கூட நீங்கள் பழைய காலத்தில் உங்களுக்கு தெரியுமோ தெரியலை, அப்படி இல்லைன்னா நீங்கள் பழைய ஆக்கள் யார்ட்ட சரி கேட்டு பாருங்கள், ரிட்டர்ன் ஆகணும்னு சொன்னால் திரும்ப அந்த ஃபிசிக்கல் செக்கே தான் ரிட்டர்ன்ட்டு வரும். ஆனால் இப்போ வந்து ஃபிசிக்கல் செக் திரும்ப வராது. ரைட், வைப்பு செய்யப்பட்டதுக்கு பிறகு உங்களால் ஃபிசிக்கல் செக்கை காண இயலாது. செக் ரிட்டர்ன் ஆனாலும் கூட ஒரு 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 இமேஜ் ஒன்று தான் வரும். ரைட், ஒரு அட்வைஸ் ஒன்று. ரைட், அப்போ அதை தான் இந்த சுற்றோட்ட குறைப்புன்னு சொல்கிறது. அப்போ அந்த ஃபிசிக்கல் செக்குடைய சுற்றோட்டம் குறைக்கப்படுகின்றது, அதே நேரம் இந்த காசோலை ஒரு ஸ்கேண்ட் இமேஜாக மாற்றப்படுகின்றது, அது மீம்பப்படுத்தல். 2006 ஆம் ஆண்டில் இது லங்கா கிளியரால் அறிமுகப்படுத்தப்பட்டது, மீம்பப்படுத்தல் மற்றும் சுற்றோட்ட குறைப்பு. இங்கு காசோலை மீம்பப்படுத்தல் இலத்திரனியல் ரீதியாக சமர்ப்பிப்பதற்கும் தீர்வனவு செய்வதற்கும் வசதி அளிக்கின்றது.
வர்த்தக வங்கிகள் காசோலைகளின் பெறுகைகளை அவர்களது வாடிக்கையாளரின் கணக்குகளில் அடுத்து வரும் வேலை நாட்களில் வரவு வைப்பதற்கு இது இயலச் செய்தது. அப்படி இல்லைன்னு கேட்டால் அந்த பிசிக்கல் செக் கிளியரிங் நடந்த காலத்தில் கிட்டத்தட்ட 3 நாள் தேவை. இப்போ இன்றைக்கி நீங்கள் செக்கை டிபாசிட் பண்ணினீங்கன்னு சொன்னால் 3 நாளைக்கு பிறகுத்தான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தள்ளி வரும். ஏன், அந்த வங்கி அந்த செக் வரையப்பட்ட வங்கிக்கு அதை அனுப்பணும், அவர்கள் அதை செக் பண்ணிட்டு அங்கிருந்து பணத்தை அனுப்புவார்கள், அதுக்கு பிறகு தான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும். ஆக கிட்டத்தட்ட 3 நாட்கள் எடுக்கும். ஆனால் இப்போ காணக்கூடிய அந்த இலத்தரணியல் தீர்ப்பனவும் காசோலை தீர்ப்பன முறை மூலம் என்ன நடக்கும்னு கேட்டால், இந்த லங்கா கிளியர் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் ஒரு 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 கிளியரிங் ஹவுஸ், ஒரு சென்ட்ரல் பாயிண்ட், ரைட், அது ஒரு பொதுவான ஒரு நிறுவனம். அப்போ அந்த நிறுவனத்தில் அனைத்து வங்கிகளுடைய ஒவ்வொரு கணக்கு காணப்படும், ரைட், அனைத்து வங்கிகளுக்கும் ஒவ்வொரு கணக்கு வைத்திருப்பார்கள் இந்த கிளியரிங் ஹவுஸில். அப்போ அதே நேரம் HNB-க்கு ஒரு கணக்கு இருக்கும், கமர்ஷியல் பேங்க்குக்கு ஒரு கணக்கு இருக்கும், ரைட். இப்போ நான் எடுத்த உதாரணத்தை எடுப்போம், HNB-க்கு லங்கா கிளியரில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும், கமர்ஷியல் பேங்க்குக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் HNB செக்கை கொண்டு போயிட்டு கமர்ஷியல் பேங்க்கில் வைப்பு செய்தவுடனே கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யும், அதில் ஒரு ஸ்கேன்டு இமேஜ் ஒன்று எடுத்துட்டு அந்த இமேஜை லங்கா கிளியருக்கு அனுப்பும். லங்கா கிளியர் அந்த இமேஜை HNB-க்கு அனுப்ப தேவையில்லை, ரைட், அந்த பிசிக்கல் கிளியரன்ஸ் மாதிரி இல்லை. லங்கா கிளியர் என்ன செய்யும்னு கேட்டால், ஒரு 10,000 ரூபாய் செக் கண்டா HNB-யுடைய அந்த லங்கா கிளியரில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்லேருந்து 10,000 டெபிட் பண்ணி, அதாவது எடுத்து கமர்ஷியல் பேங்க் லங்கா கிளியரில் காணக்கூடிய கமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்ணிடும், கிரெடிட் பண்ணிடும், ரைட். அப்போ HNB-கிட்ட சல்லியை எடுத்து கமர்ஷியல் பேங்க்கில் வைப்பு செய்திடும். அடுத்து அப்போ அந்த கமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சல்லி வந்தவுடனே, அந்த கிளியரிங் ஹவுஸில் சல்லி வந்தவுடனே கமர்ஷியல் பேங்க் அந்த குறிப்பிட்ட வாடிக்கையாளர் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த சல்லியை மாற்றிடும், ரைட். அதனால தான் இப்போ இன்னைக்கு செக்கை டிபாசிட் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு சல்லி கிடைக்காது. காரணம், இந்த சென்ட்ரல் இந்த மத்திய தீர்ப்பனவு நிறுவனம் கிளியரிங் ஹவுஸ், ரைட், அது அந்த நடவடிக்கைகளும் என்ன செய்திருக்கு, ஒரு ஷார்ட்கட் மாதிரி, ரைட். அடுத்தது இதெல்லாம் ஆட்டோமேட்டட். அப்போ செக் ஸ்கேன் பண்ணி இமேஜ் அனுப்பினவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக HNB அக்கௌண்ட் டெபிட் ஆகி கமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிடும், ரைட். அப்போ பழைய காலத்தில் 3 நாள் எடுத்தது, இப்போ வந்து 1 நாள்லே செக்குக்குரிய காசு குறிப்பிட்ட வாடிக்கையாளர் அக்கௌண்ட்டில் வைப்பு செய்யப்பட்டோம், ரைட். அடுத்தது உங்களுக்கு நினைவிருப்பத்திலே நான் முதலாவது என்னோட முதலாவது கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொன்னேன், இலங்கையில் காணப்படக்கூடிய கொடுப்பனவு தீர்ப்பனவு முறைமைகளை பொதுவாக 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து முறைமையில் முக்கியத்துவம் வாய்ந்த கொடுப்பனவு தீர்ப்பனவு முறைமை, ரைட், அதாவது சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம். அடுத்தது சில்லறை கொடுப்பனவு முறைமை, ரீட்டைல் பேமெண்ட் சிஸ்டம், அண்டு ரைட். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதை சொன்னேன், சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம், ரீட்டைல் பேமெண்ட் சிஸ்டம் உண்டு. யாருக்காவது நினைவு இருக்குதா, சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம், முறைமையில் முக்கியத்துவம் வாய்ந்த கொடுப்பனவு தீர்ப்பனவு முறை என்ன உண்டு, நினைவு இருக்குதா? நினைவு இல்லையா? நான் சொல்ல 2 RTGS லங்கா செக்யூர், அது ரெண்டுமே சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம். அதே நேரம் ரீட்டைல் பேமெண்ட் சிஸ்டத்தில் என்னென்ன உள்ளடக்கப்படும், சில்லறை கொடுப்பனவு தீர்ப்பனவு முறைமையில் பல நிறைய முறைமைகள் காணப்படுகின்றன. அதில் ஒன்று தான் காசோலை மேம்படுத்தல். இந்த காசோலை தீர்ப்பனவு என்பது ஒரு சில்லறை கொடுப்பனவு தீர்ப்பனவு முறைமை, ரைட். இதுக்கு மேல் அதிகமான ஸ்லிப்ஸ் இருக்குது, கொமன் செஃப்ட், கொமன் கார்ட் பேமெண்ட், கொமன் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ரைட். அப்போ அதெல்லாம் சில்லறை கொடுப்பனவு. அப்போ இந்த காசோலையும் சில்லறை கொடுப்பனவு தீர்ப்பனவில் தான் காணப்படுகின்றது, ரைட், ரீட்டைல் பேமெண்ட் சிஸ்டம். அதில் நீங்கள் கட்டாயம் விளங்கி வச்சுக்கோங்க, ரைட். சிஸ்டமிக்கில் இம்பார்ட்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம்டா என்ன, அதில் என்னென்ன வருது, ரீட்டைல் பேமெண்ட் சிஸ்டம்டா என்ன, அதில் என்னென்ன வருதுண்டு, ரைட். ஸோ இந்த முறையின் கீழ் மறைக்கப்பட்ட காசோலைகள் திருப்பி
திருப்ப மறைக்கப்பட்டது அல்லது திருப்பப்பட்ட காசோலைகளுக்கு பதிலாக காசோலை திருப்பல் பற்றி ஒரு அறிவித்தல் தான் வழங்கப்படும். நான் ஏற்கனவே சொன்னதுதான் ரைட். அப்போ ரிஜெக்ட் ரிட்டர்ன் ஆனாலும் கூட அந்த பிசிக்கல் செக் திரும்ப வராது, அதுக்கு பதிலாக ஒரு ஒரு அட்வைஸ் ரைட், செக் ரிட்டர்ன் அட்வைஸ், காசு மறைக்கப்பட்ட காசோலை பற்றி ஒரு அறிவித்தல் ஒன்று வழங்கப்படும். காசோலை மேம்படுத்தல் முறையின் கீழ் தேறிய தீர்ப்பன மீதியால் அதே மொத்த அதே நேரம் மொத்த தீர்ப்பன முறைமையில் ஒவ்வொரு வேலை நாளிலும் இரண்டு தடவைகள் தீர்ப்பனம் செய்யப்படுகின்றன. அப்போ இந்த செக் டிபாசிட் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தரக்க கிளியர் பண்ணப்படும் வங்கிகளுக்கு இடையில் ரைட். அப்போ நான் சொன்னேன் அந்த லங்கா கிளியர் கிளியரிங் ஹவுஸில் எல்லா பேங்க்குக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்கண்டு. அப்போ அதில் வந்து இப்போ 1000 கமர்ஷியல் பேங்க் செக் அதுக்கு வந்திருந்தால் அந்த 1000 டோட்டலாக தான் செய்வாங்க லங்கா கிளியர். அப்போ லங்கா கிளியர் ஒவ்வொரு கஸ்டமர் அக்கௌண்ட் வந்து லங்கா கிளியரில் காணப்படுறதில்லை. இப்போ கமர்ஷியல் பேங்க்கில் அன்றைக்கி HNB செக் 500 டிபாசிட் ஆகியிருக்கலாம் ரைட், 500 கஸ்டமர் டிபாசிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ லங்கா கிளியருக்கு அந்த 500 இமேஜும் போனதுக்கு பிறகு அந்த 500 காசோலைகளோட மொத்தத்தை தான் HNB எடுத்து கமர்ஷியலில் வைப்பாங்க. அப்போ நீங்கள் விளைவிக்கலாம் கிளியரிங் ஹவுஸ் லங்கா கிளியர்கிட்ட அவர்களிடம் கஸ்டமர் அக்கௌண்ட் டீட்டெயில் காணப்படுவதில்லை ரைட். இப்போ இந்த செக் எந்த கஸ்டமருக்கு போகிறனுன்றதை அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வங்கியால் ஒரு கமர்ஷியல் பேங்க்கால் வந்து HNB அவ்வளோ காசோலைகளையும் டோட்டல் எவ்வளோ மொத்தம் எவ்வளோ அதை மொத்த தொகையை HNB எடுத்து மொத்த தொகையை கமர்ஷியல் பேங்க்கே கொடுத்துருவாங்க. அதே போல கமர்ஷியல் பேங்க் தான் இந்த மொத்த தொகை எந்தெந்த கஸ்டமருக்கு போகணுமோ அந்தந்த கஸ்டமருடைய அக்கௌண்ட்டுக்கு அதை டிபாசிட் பண்ணுவாங்க. அதாவது இந்த வங்கிகளுக்கு இடையிலான தீர்ப்பனவு லங்கா கிளியர் நிறுவனத்தால் மொத்த அடிப்படையில் அல்லது கிராஸ் பேமெண்ட் தேரிய அடிப்படையில் தான் மேற்கொள்ளப்படுகின்றது ரைட். வாடிக்கையாளர் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவது இல்லை. வாடிக்கையாளருக்குரிய கொடுப்பனும் அந்தந்த வங்கிகள் தான் மேற்கொள்ள வேண்டும் ரைட். ரைட், அடுத்த நடை இதெல்லாம் நடைமுறைக்கான கோடு தான் தொடரப்பட்டது காசோலைகள் இப்போ எல்லாம். இப்போ கடைசியாக நடைமுறை கணக்கொண்டு மூடுவது ரைட், அக்கௌண்ட் க்ளோஸர். அது எப்படி நடக்கும்னு பார்த்தோம் ரைட். அப்போ எந்த சந்தர்ப்பத்தில் நடைமுறை கணக்கொண்ட மூட முடியும் முதலாவது வந்து கணக்கு வைத்திருப்பவர் மரணித்தால் ரைட், கணக்கு வைத்திருப்பவர் மரணித்தால் அந்த நடைமுறை கணக்க மூடலாம். அப்படி இல்லாண்டா என்ன நடக்கும், மரணித்த பிற அவரது செக் புக் வந்து அவரது செக் புக் கொண்டு இருக்கும்னு சொன்னால் அதை வச்சுக்கொண்டு மற்றவங்களுக்கு டிரான்சாக்ஷன் செய்யலாம். அப்போ அது ஒரு ரிஸ்கி சிச்சுவேஷன் ரைட். ஆகவே மரணம் அடைந்தால் உடனே அந்த அவருடைய நடைமுறை கணக்கை மூடி அந்த செக் புக்கை கேன்சல் பண்ண வேண்டி வரும். அப்படி இல்லை அந்த செக் புக் இன்னொருத்தர கைக்கு போயிட்டு இவருடைய அக்கௌண்ட்டில் சல்லியும் இருக்கும்னு சொன்னால் அந்த அவருக்கு வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணலாம் ரைட், அவர் தவறாக பயன்படுத்த முடியும். அப்போ முதலாவது காரணம் மரணம் அடைதல். ரெண்டாவது காரணம் முன் ஏற்பாடு இல்லாமல் தொடர்ந்து மேலதிகப்பற்று செய்தல். இவருடைய வேலை ஒரே ஓவர் டிராஃப்ட் எடுக்கிறேன், அக்கௌண்ட்டில் சல்லி இருக்காது ஆனால் ஒரே செக் இஷ்யூ பண்ணி கொண்டே இருக்காரு ரைட். அப்போ இப்படி தொடர்ந்து நடக்கும்னு சொன்னால் பொதுவாக பேங்க் மூணு செக் மூன்று முறை ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அவருடைய அந்த அக்கௌண்ட்டை மூடிடுவாங்க. காரணம் என்ன, இவர் பணத்தை அக்கௌண்ட்டில் சல்லி இல்லாமல் செக் இஷ்யூ பண்ணுறாரு, பேங்க்குக்கு சொல்கிறதும் இல்லை ரைட். அப்படி பேங்க்கு சொன்னால் பேங்க் வந்து ஒரு தற்காலிக மேலதிகப்பற்றவங்க கொடுப்பார், டெம்பரரி ஓவர் டிராஃப்ட் ரைட், TOD. இப்போ அட்லீஸ்ட் உங்களோட அக்கௌண்ட்டில் சல்லி இல்லைன்னா உங்களோட ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் முடிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னேன், பேங்க் கதைச்சி இன்னொரு டெம்பரரி ஓவர் டிராஃப்ட் ஒன்று எடுத்துட்டு அதில் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். ஆனால் இவர் வந்து அது செய்ய மாட்டார், இருக்காது, ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸும் இல்லை, பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டார், ஆனால் செக் இஷ்யூ பண்ணுவார். அப்படி இது வந்து அந்த தொடர்ச்சியான பழக்க வழக்கமாக இருந்தால் வங்கி என்ன செய்யும், அந்த அக்கௌண்ட்டை மூடிட்டுரும். அவருக்கு இதேபுறம் செக் புக் கொடுக்கவும் மாட்டுச்சு, ODI ஃபெசிலிட்டி கொடுக்கவும் மாட்டாரு, ஸோ அந்த அக்கௌண்ட்டை மூடிடுவாங்க. மூணாவது காரணம்
ஏதாவது நீதிமன்ற உத்தரவு, இவர் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறாரு அல்லது இவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது, அது போன்ற ஒரு நேரத்தில் இல்லை ஒரு கம்பெனியாக இருந்தால் கம்பெனி ஃபெயில் ஆகியிருந்தா, அதாவது லிக்விடேட் ஆகியிருந்தா, ரைட், ஒரு 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 நிறுவனம் முறிவடைந்த நிலைமையில அப்ப அந்த நிறுவனத்தால் தொடர்ந்து செக் இஷ்யூ பண்ண முடியாது, ரைட். அப்ப அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஒரு கோர்ட் ஆர்டர் ஒன்று வரும், ரைட், இவருடைய அக்கௌண்ட்டை நீங்க மூடுங்க. அப்ப அது மாதிரி நீதிமன்ற உத்தரவின் பேரில் அந்த அக்கௌண்ட்டை மூட முடியும். அடுத்தது கணக்கு வைத்திருப்பவர் மோசடியில் ஈடுபட்டிருந்தார், ரைட், அவ ஏதாவது சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தா சிஐடி சிஐடியாலேயோ அல்லது போலீஸாலேயோ வந்து அவருடைய அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணிடுவாங்க. பொதுவாக இது ஆயுத கடத்தல் அல்லது பண மோசடி, மணி லாண்டரிங், அடுத்தது வேற ஸ்மக்லிங், ட்ரக் ட்ராஃபிக்கிங், டெரரிசம் போன்ற நடவடிக்கையோட தொடர்புபட்டிருந்தா இது வந்து சிஐடி தான் பொதுவாக இதை செய்யறது, சிஐடியால இந்த அக்கௌண்ட்டை வந்து மூட சொல்லுவாங்க. அடுத்தது கஸ்டமருடைய தவறான நடத்தைகள், ரைட், இவருடைய பேங்க் ஓனர் இவர் சும்மா பெரிய லோ கதப்பாரு, சில டிபாசிட்டர்ஸ் எடுக்கிற அக்கௌண்ட் ஹோல்டர், ரைட், எங்களுக்கு தானே எல்லாம் தெரியுன்ற பேர் காய்ச்சிட்டு இருப்பாங்க, இல்லை அவருடைய நடவடிக்கை வந்து தவறானதாக இருக்கும், அந்த மாதிரி நேரத்தில் பேங்க் மேனேஜருக்கு ஆறு பிடிக்கலன்னா அந்த கஸ்டமரை மேனேஜர் வந்து அந்த அக்கௌண்ட்டை மூடிடலாம். ஸோ இதுதான் இந்த நடைமுறை கணக்கை மூடுவதற்கான சந்தர்ப்பங்கள். மரணித்தால் மூடலாம், தொடர்ந்து அவருடைய கணக்கில் பணம் இல்லாத போது தொடர்ந்து செக் இஷ்யூ பண்ணி அது ரிட்டர்ன் ஆகி கொண்டிருக்கொண்டா மூடலாம், நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மூடலாம், அல்லது மோசடி தொடர்பாக ஏதாவது சிஐடி அல்லது போலீஸ் மூலம் பெறப்பட்ட அவர்களுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் மூடலாம், அல்லது தவறான நடத்தை காணப்படுமா இருந்தால் மேனேஜர் அந்த பிரான்ச்சுடைய மேனேஜருக்கே மூடி விட்டுருலாம். அவ இது இவெல்லாம் நீங்கள் நடைமுறை கணக்கு அல்லது இப்போ நடைமுறை வாய்ப்பை பற்றி தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள். ரைட், அட வட்டி எப்படி அடு என்ன எவ்வளவு காலத்துக்கு ஒருக்க மீள பெறலாம், மேலாதிய பற்ற வசதிகள் எப்படி, செக் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல்ல, செக்குடைய காசோலையுடைய வகைகள், காசோலை குறுக்கு கோடிடுதல், அடுத்தது காசோலை தீர்ப்பனவு முறைகள், அடுத்தது ஒரு நடைமுறை கணக்கை மூடுறது, இவ்வளவும் நீங்கள் இந்த நடைமுறை கணக்கை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். ரைட்டா, ஏதாவது டவுட் இருக்கா? ஏன் இன்னைக்கு யாருமே கதைக்கிறல்ல? ஓகே, ஆர்டிஜிஎஸ், ரைட், ஓகே. தனுஷ் ஆர் அந்த நான் கேட்ட கேள்விக்கு விடை எழுதியிருக்கிறாரு, மெசேஜ் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஆர்டிஜிஎஸ்ன்றது இப்போ சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம், அடுத்த ரீட்டைல் பேமெண்ட்ல வந்து செக்ஸ் கிளியரிங், மற்றது ஸ்லிப்ஸ், ஸ்ரீலங்கா இன்டர் பேங்க் பேமெண்ட் சிஸ்டம், அதோட கொமன் கார்டு பேமெண்ட் சிஸ்டம், அதாவது நீங்கள் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரிங், ஆன்லைன் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அல்லது அந்த ஒரு அதாவது சொல்லும் பீப்பிள்ஸ் பேங்க் ஏடிஎம் கார்டை கொண்டு போயிட்டு நீங்கள் இப்போ சம்பத் பேங்க்ல இருந்து விட்ரா பண்ண அந்த கொமன் ஏடிஎம்ஸ் வச்சு அதெல்லாம் ரீட்டைல் கிளியரிங்ஸில் வருகின்றது. ரைட், ஓகே, வேறு ஏதாவது கேள்வி? ஓகே, அப்படி இல்லைன்னா நான் சேமிப்பு கணக்கை பற்றி படிக்கலாம். இப்போ நான் டைம் முடிஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கு, ஆகவே அடுத்த கிழமைகளுக்கு இதை படிக்கலாம். ரைட், கேள்வி ஒன்றும் இல்லைன்னா நாங்கள் இதோட இந்த கிளாஸை முடிப்போம். திரும்ப அடுத்த கிழமை சேவிங்ஸ் அக்கௌண்ட் சேமிப்பு கணக்கு தொடர்பாக படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.